அழகான பஞ்சபூத தலங்களில் சொல்லப்போனால் நீரின் வடிவமாக இருக்கக்கூடியது திருவானைக்கா திருத்தலம். அதுவும் எங்கள் ஊர் ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்தில் இருக்குது திருவானைக்கா. அதனால் அந்த திருவானைக்கா திருத்தலத்தை பற்றி பேச வேண்டும் என்று எனக்கு ஒரு விருப்பம். சரி, இதை என்ன தலைப்பாக கொடுப்பது என்று நான் எண்ணி பார்த்தேன். ஒரு 12 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த திருவானைக்கா திருத்தலத்தினுடைய திருக்குடமுழுக்கு திருவிழா நடைபெற்றது. அப்பொழுது காஞ்சி பரமாச்சாரிய சுவாமிகள் அங்கே வந்திருந்தார். அவருடைய தலைமையில்தான் அந்த திருக்குடமுழுக்கு நடைபெற்றது. அப்பொழுது அந்த திருக்குடமுழுக்கு நடைபெறுகிற அந்த விமானத்துக்கு அருகில் அவர் இருந்த பொழுது அவரிடத்திலே பத்திரிகையாளர்கள் ஒரு சில கேள்விகளை கேட்கிறார்கள். அவர்களுக்கு அவர் பதில் சொல்லிக்கொண்டே வருகிற பொழுது அவர் ஒரு செய்தியை சொன்னார். என்னவென்றால், கஜேந்திர மோட்சம் என்பதை கேட்ட உடனேயே நமக்கு வைணவம் தான் நினைவுக்கு வரும் இல்லையா. ஆதி மூலமே என்று அந்த யானை பிளிறிய பொழுது அரங்கநாதன் சக்கரத்தை எடுத்து கொண்டு வந்து அந்த முதலையின் வாயிலே மாட்டிக்கொண்டிருக்கிற அந்த யானையினுடைய காலை மீட்டார். மீட்டு அந்த யானைக்கு மோட்சம் கொடுத்தார். அதான் கஜேந்திர மோட்சம். வைஷ்ணவத்தில் அது பெரிய சம்பிரதாயம். இது மாதிரி சைவத்திலும் ஒரு கஜேந்திர மோட்சம் இருக்கிறது என்று அவர் சொன்னார். எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. வைணவத்தில் தானே கஜேந்திர மோட்சத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம், சைவத்திலே எங்கே வந்தது என்று பார்த்த பொழுதுதான் சொன்னார்கள், நீங்கள் இப்பொழுது கும்பாபிஷேகம் கண்டருளி கொண்டிருக்கிற இந்த திருவானைக்கா திருக்கோவில் சைவத்திலே கஜேந்திர மோட்சத்திற்குரிய தலம் என்று அவர் சொன்னார். அப்பொழுது நான் ஒரு சாதாரணமாக பக்கத்தில் நின்று கொண்டு அவர் சொல்லுவதை கேட்டுக்கொண்டிருந்தேன். அந்த செய்தி என்னுடைய மனதிலே அதனால் இன்றைக்கு தலைப்பு சைவத்திலும் ஒரு கஜேந்திர மோட்சம் என்ற தலைப்பில் நாம் ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். உங்களுடைய காதுகள், உங்களுடைய கண்கள், உங்களுடைய சிந்தனை, இது எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் என்கிட்ட கொடுத்துடணும். திரும்ப போகும்போது நான் எல்லாம் திரும்ப கொடுத்துருவேன் உங்களுக்கு, எதையும் நான் கொண்டு போக மாட்டேன். ஆனால் நீங்கள் எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். என்ன காரணம் என்றால், இந்த சமுதாயத்தில் நம்மை பல பக்கங்களில் பிடித்து இழுக்கிற கவலைகள் கொட்டி கிடக்கின்றன. ஒன்றா இரண்டான்னு கிடையாது, யாரை பார்த்தாலும் கவலை. கவலை இல்லாத மனிதனே இல்லை. ஒருத்தன் போய் சாமிக்கிட்ட அழுகுறான், மாரியாத்தா ஒரே கவலையாக இருக்குது, வாழவே பிடிக்கல எனக்கு, என்ன பண்ணுறது, இந்த கவலையெல்லாம் மாற்ற மாட்டியா, நீ எடுத்துக்க மாட்டியா. மாரியாத்தா சொன்னா, கவலைப்படாத, உன் கவலையெல்லாம் மூட்டையாக கட்டி கொண்டு வந்து என் கோயிலில் போட்டுரு, நான் பார்த்துக்கிறேன், என் கோயிலில் கொண்டு வந்து போட்டுரு. உடனே இவன் என்ன பண்ணா, ஒரு பெரிய வேட்டியை விரித்து இவனுடைய கவலையெல்லாம் அதில் போட்டு பெரிய மூட்டையாக கட்டி தோளில் போட்டுக்கிட்டு மாரியாத்தா கோயிலில் போய் போட்டான். பிரகாரத்தில் கொண்டு போய் மூட்டையை போட்டான். இதே மாதிரி அந்த ஊரில் எத்தனை பேர் கவலை கவலைன்னு சொல்லியிருப்பான். எல்லார்ட்டையும் போய் மாரியாத்தா இதே மாதிரி சொன்னான், உன் கவலையெல்லாம் மூட்டையாக கட்டி கொண்டு வந்தே என் கோயிலில் போட்டுரு. பார்த்தா அவன் மூட்டையை தூக்கிட்டு வர்றான். இவன் அப்படி திரும்பி பார்த்தான், இவன் பக்கத்தில் வர்றவன் இவனை விட பெரிய மூட்டையாக வச்சுருக்கிறான். இந்த பக்கம் திரும்பினான், அவன் அவனை விட பெரிய மூட்டையை வச்சுருக்கிறான். ஒருத்த மூட்டையை விட ஒருத்த மூட்டை பெருசாக இருக்குது. அப்போ எவ்வளோ கவலை இருக்குது பாருங்கள் நாட்டில் எல்லாருக்கும். ஒருத்த மூட்டை கையை கட்டிக்கிட்டு வந்தான். பார்த்தவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம், ஏ நம்மளாம் இவ்வளோ பெரிய மூட்டையை தூக்கிட்டு வரோம், இவனை கையை கட்டிக்கிட்டு வரான், ஏ உனக்கு கவலையே இல்லையா, என் கவலையெல்லாம் லாரியில் வருதுங்கிறான் அவன். அதாவது அவன் மூட்டையே கட்ட முடியாத அளவு கவலை. எல்லாம் கவலையெல்லாம் கொண்டு வந்து மாரியாத்தா கோயிலில் பிரகாரத்தில் போட்டாச்சு. போட்டு அவன் காத்துக்கிட்டு இருக்கிறான், மாரியாத்தா என்ன சொல்ல போகிறாளோ தெரியலையே. உடனே மாரியாத்தா அசரீரியாக ஒரு குரல் சொன்னார், என்ன எல்லாரும் மூட்டையை போட்டிங்களா, போட்டாச்சு. சரி, கவலை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது, அதை மனசில் ஒன்று வச்சுக்கோங்க. வேணா ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு தரேன், என்ன, உங்களுக்கு பிடித்த ஒரு மூட்டையை இங்கிருந்து நீங்களே எடுத்துக்கொண்டு போங்கள். கவலை இல்லாமல் இருக்க முடியாது, உங்கள் கவலையை தான் கொண்டு மூட்டையை கட்டி போட்டீங்க, வேணும்னா ஒன்று பண்ணுங்க, இங்கே இருக்கிறதுல ஏதாவது ஒரு மூட்டையை எடுத்துக்கிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போங்கன்னு. அவன் அவன் யோசித்தான், இது பக்கத்து மூட்டையெல்லாம் பார்க்கும்போது நம்ம மூட்டையே சின்ன மூட்டையாக இருக்குது, பேசாமல் இதையே எடுத்துக்கிட்டு போயிடலாம். ஒன்று, ரெண்டாவது நம்ம மூட்டைக்குள்ளேயாவது என்ன கவலை இருக்குதுன்னு நமக்கு தெரியும், அடுத்தவன் மூட்டைக்குள்ளே என்ன கவலை இருக்குன்னே தெரியாது.
இதை விட பூதாகாரமாக பயங்கரமாக ஒரு பிரச்சனை இருந்து அதான் அவன் மூட்டை கட்டி போட்டு அதை நான் எடுத்துக்கிட்டு வந்து உள்ள பிரச்சனையவே நம்மளால் சமாளிக்க முடியல. மாரியாத்தா வேண்டாம் வேண்டாம் ஏன் மூட்டையே எனக்கு போதும்னு அவன் அவன் மூட்டையை எடுத்துகிட்டு வீட்டுக்கு விட்டான். இதாங்க இன்றைக்கி நிலைமை. அடுத்தவர்களை பார்த்து 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 வாழ நல்லா பழகியிருக்கிறோம். நாமா சுயமாக சிந்தித்து வாழுகிறோமான்னா இல்லை. மகாகவி பாரதி தான் சொன்னான், பக்தியுடையார் காரியத்தில் பதறார். எதுக்கு பக்தி செலுத்தணும்? சாமிக்கு அபிஷேகம் செய்யறதுக்காக அலங்காரம் செய்வதற்காக மட்டும் பக்தி அல்ல, முதல்ல ஒன்றை சரிப்படுத்துறதுக்கு பக்தி. இந்த டென்ஷன் டென்ஷன் டென்ஷனுங்கிறீங்கள, மூணு வயசு பையன் டென்ஷனுங்கிறான். இல்லை மூணு வயசில் என்னடா டென்ஷன், அவன் நினச்ச சினிமா இன்றைக்கி போடலை டிவியில், அவன் நினச்ச வீடியோ கேம் இன்றைக்கி விளையாட முடியல, அவனுக்கு டென்ஷன். பக்தியுடையார் காரியத்தில் பதறார், மிகுந்த பொறுமையுடன் வித்து முளைக்கும் தன்மை போல். ஒரு விதைய மண்ணில் போட்டா இன்னைக்கு போட்டா நாளைக்கு முளைச்சிருமா? அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வேண்டும். அப்ப பக்தி செலுத்துகிறவன் அந்த நேரம் வரையில் காத்திருக்க வேண்டும். மிகுந்த பொறுமையுடன் வித்து முளைக்கும் தன்மை போல் மெல்ல செய்து பயனடைவார். சக்தி தொழிலே அனைத்துமெனில் சார்ந்த நமக்கு சஞ்சலம் ஏன்? வித்தை கிரைவா கணநாதா மேன்மை தொழிலில் பணியனையே. அப்ப பக்தி என்பது இவ்வளவு நீளமான விஷயம், பொறுமையான விஷயம், அமைதியான விஷயம். இப்போ நீங்கள் நினைக்கிற ஃபாஸ்ட்டு ஃபுட்டு மாதிரி இல்லை. ராத்திரியில் ரோட்டோரம் எதையோ வறுக்கிறான், அதையும் இருட்டில் நாம் கொடுக்குறத வாங்கி அங்கேயே நின்று அவசர அவசரமாக சாப்பிட்றான். கேட்டால் ஃபாஸ்ட்டு ஃபுட்டுங்கிறான், ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றான், ஃபாஸ்ட்டாக போய் சேர்ந்துடுறான். அவசரம் எல்லாத்துலேயும் அவசரம் அவசரம் என்ற உணர்வு இருப்பதனாலே மனிதன் நிதானமாக வாழ்க்கையை வாழத் தெரியல. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நாம் நின்று நிதானிப்பதற்குத்தான் நம்மை ஒரு முறை சரி செய்து கொள்ளுவதற்கான ஒரு பெரிய கருவிதான் பக்தி. நாம் நினைக்கிற மாதிரி பக்தின்னா சக்கரை பொங்கல் தர்றது பக்தி, சுண்டல் தருவது பக்தி, பல வேலை அதான் நினைக்கிறான். என்ன ஒரு சாதாரண சீடன் போய் ஒரு முனிவர்கிட்ட கேட்குறான், நான் பெரிய பக்திமானாக மாறணும், எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்க, பக்திமானாக மாறணும் வழி சொல்லுங்க. உடனே அவர் சொன்னார், நீ என்ன செய், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் சில மந்திரங்களை சொல், அதற்கு பிறகு கொஞ்சம் திராட்சை பழங்கள் சாப்பிடு, அதோடு நிறுத்திக்கொள் அப்படின்னு. உடனே அவன் கேட்குறான், எத்தனை திராட்சை பழங்கள் சாப்பிடலாம் அப்படின்னா. உடனே முனிவருக்கு கோபம் வந்துடுச்சு, உன்னெல்லாம் திருத்த முடியாது, நீ எல்லாம் ஞானியாக மாற முடியாது, போ அப்படின்ட்டார். உடனே அவன் கேட்டான், என்ன சாமி உங்களுக்கு கோபம் வந்துருச்சு, எத்தனை திராட்சை பழம் சாப்பிடலான்னு தானே கேட்டேன்னு. அவர் சொன்னார், எத்தனை மந்திரங்கள் சொல்ல வேண்டும் என்று நீ கேட்டிருந்தால் நீ ஞானியாகி இருப்பாய். மந்திரங்கள் சிலவற்றை சொல்லிவிட்டு திராட்சை பழம் சாப்பிடுன்னா நம்மால் திராட்சை பழம் எவ்வளவு சாப்பிடணும்னு கேட்குறான். இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மனிதர்களுடைய நிலை. இந்த நிலையில் பக்தி திருத்தலங்கள் பக்கம் பக்கமாக போடுறான்ல, இப்போ எந்த புத்தகத்தை எடுத்தாலும் பக்தி திருத்தலம்னு போடுறான். ஆனால் பக்தி திருத்தலங்கள் எல்லாம் பரிகார தலங்களாக மாறிவிட்டன. யாரும் பக்திக்காக இப்போ கோயிலுக்கு போகிறதில்ல. இந்த கோயிலுக்கு போனால் திருமணமாகும், அந்த கோயிலுக்கு போனால் புள்ள கிடைக்கும், இந்த கோயிலுக்கு போனால் வழக்கெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும், அந்த கோயிலுக்கு போனால் திருட்டு போன பொருள்லாம் கிடைக்கும், இதை நினச்சிக்கிட்டு தான் கோயிலுக்கு போகிறானே தவிர, உண்மையில் கோயிலுக்கு சென்று அதன் கலைநயங்களை கண்டறிவோம், இறை திருவருளை பார்ப்போம், முடிந்த தொண்டு செய்வோம், இந்த எண்ணம் யாருக்கும் இல்லை. அதனால் பக்தி தலங்கள் எல்லாம் பரிகார தலங்களாக மாறிக்கொண்டு வருகின்றன. இந்த சூழலிலே பஞ்சபூத தலங்கள் அதனுடைய பெருமைகள் நமக்கு அடிப்படையில் தெரிய வேண்டும். முதல் தலம் என்ன அப்படின்னா நீர். பஞ்சபூதங்களிலே மிக முக்கியமானது நீர். நீருக்கு அப்பு என்று ஒரு பெயர் உண்டு, அதனால தான் அப்புத்தலம் என்று திருவானைக்கா திருத்தலத்தை சொல்லுவார்கள். அப்புத்தலம் என்பது திருவானைக்காவலை குறிக்கக்கூடிய தலம். இந்த தலத்தினுடைய வரலாறு மிகச்சிறந்தது.
காவிரியினுடைய வடகரையில் இருக்கக்கூடிய ஒரு தலம். நீங்கள் யோசித்து பாருங்கள், காவிரி கரையோடு நீங்கள் நடந்து போனீங்கன்னா, திருச்சியிலேருந்து ஆரம்பித்து கும்பகோணம் தாண்டி போயிட்டு இருந்தீங்கன்னா, கரை பூரா கோயில் இல்லையா? எப்படித்தான் சோழர்கள் அத்தனை கோயிலை கட்டியிருப்பாங்க? 70 மாட கோயிலை ஒரு ராஜா கட்டியிருக்காங்க ஐயா. 70 மாட கோயிலை ஒரு ஊடே கட்ட முடியல இன்றைக்கி நம்மளால். அவன் எப்படி அவ்வளோ பெரிய கோயிலை கட்டினான்? 70 மாட கோயில்களை கட்டிய மா மன்னன் கோ செங்கச்சோழன்னு பேர். அவன் பேர் செங்கண்ணான்னு பேர். கோ என்பது அடைமொழி. கோ செங்கணான் சோழன், கோ செங்கச்சோழன் என்பது அவனுடைய பெயர். அவன் கட்டின திருக்கோயில் தான் திருவானைக்கா திருக்கோயில். அந்த திருக்கோவில் எவ்வாறு வளர்ந்தது, இந்த மன்னன் எப்படி கட்டினான், அதெல்லாம் நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். காவிரியினுடைய வடகரையில் ஒரு வெண்ணாவல் மரம், வெள்ளை நிறத்து நாவல் பழத்தை பார்த்துருக்கீங்களா? இப்போ கருநீல நிற நாவல் பழம் பார்க்குறதே கடினமாக போச்சு. வெண்ணாவல் அரிதாகி கொண்டு வருகிற ஒரு மரவகை. காவிரிக்கரையில் அந்த வெண்ணாவல் மரம் இருந்தது. அந்த வெண்ணாவல் மரத்துக்கு கீழே ஒரு சிவலிங்கம். அந்த சிவலிங்கம் வந்து மக்களுக்கு அவ்வளவு தெரியாத ஒரு இடம், யாரும் போய் வழிபடலை, மனிதர்கள் யாரும் வழிபடாத ஒரு இடம் வெண்ணாவல் மரத்துக்கு கீழே ஒரு சிவலிங்கம். இந்த சிவலிங்கத்தை அங்கே இருக்கக்கூடிய ஒரு யானை மட்டும் என்ன செய்தது, எழுத்தாப்புலேயே காவிரி ஆறு, காவிரி ஆறுக்கு போக வேண்டியது, தும்பிக்கை நிறைய தண்ணீரை அள்ளி கொண்டு வர வேண்டியது, அந்த ஈசனுக்கு நீராட்ட வேண்டியது. நீங்கள் ஒன்று கவனிக்க வேண்டும், சைவத்தில் தான் இந்த அற்புதங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். எறும்பு இறைவனை வழிபடும் திருவெறும்பூர், யானை வழிபட்ட தலம், மயில் வழிபட்ட தலம், பசுமாடு வழிபட்ட தலம். ஆக என்ன பொருள், உயிரினங்கள் அனைத்துமே இறைவனை வழிபட்டால் அருளை பெற முடியும் என்ற பேருண்மையை ஒவ்வொரு திருத்தலமும் அதனுடைய வரலாறும் நமக்கு உணர்த்துகின்றன. அப்போ உயிரினங்களே இறைவனை வணங்குகின்றன என்றால், உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும்போது, உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும்போது, அதன் உள்ளிருந்து வாழ்த்துவதும் உன் செயலன்றோ கந்தா, உன் செயலன்றோ குமரா, சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்துகிற பொழுது மனித குலம் அத்தனையும் வாழுகிறது. அதான் சைவத்தில் தனித்த சிறப்பு. ஒவ்வொரு திருத்தலமும் இறைவனை வணங்கிய தலங்கள் என்ற பெருமையுடைய. இந்த தலம் யானை வழிபட்ட தலம். சிவபெருமான் எப்பொழுதுமே அபிஷேக பிரியர். அதனால தான் சிவராத்திரிக்கு 6 காலமும் நாம் அபிஷேகம் நடத்துகிறோம். அவருக்கு ஜலதோஷமே பிடிக்காது, சளி பிடிக்காது. பெருமாள் இருக்காரே அத்திவரதர், நீங்கள் சொல்லலாம் அவர் தண்ணீருக்குள்ளே வைக்கப்பட்டாரே அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு எவ்வளவு பாதுகாப்பு பண்ணி வச்சுருக்கிறாங்க. அவர் அலங்கார பிரியர், எந்நேரமும் அலங்காரம் செய்து கொண்டு பவனி வரக்கூடியவர் பெருமாள். நீங்கள் ரங்கநாதர் திருக்கோயிலுக்கு போய் பார்த்தீங்கன்னா முத்தங்கி சேவைன்னு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. தெரிந்தவர்களுக்கு தெரியும். யாருக்கு முத்தங்கி சேவை தெரியுமா? உள்ள மூலவருக்கு முத்தங்கி சேவை. அந்த பெருமாள் இவ்வளவு நிலத்துக்கு படுத்து கிடக்கிறார். காவிரி சூழ் பொழில் சோலைகள் நடுவினில் கருமணி துயில்கின்றது. அந்த பெருமாளோட முகத்தை தவிர மிச்ச எல்லா இடத்துலையும் முத்தாலையே அலங்காரம், முத்து ஆடை. கண்ணனின் நித்திரை வண்ணங்கள் காட்டிடும் ஸ்ரீரங்கம் தெரிகின்றது, ஸ்ரீரங்கம் தெரிகின்றது. முத்தங்கி சேவை இது மூலவருக்கு. உற்சவர் பெருமாள் இருக்கார் இல்லையா, அவருக்கு ரத்னாங்கி. அந்த வைகுண்ட ஏகாதசி திருவிழாவில் மட்டும்தான் அந்த ரத்னாங்கி சேவையை நீங்கள் பார்க்க முடியும். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் முத்தங்கி ரத்னாங்கி. அப்படி அழகழகாக தன்னை அலங்காரப்படுத்தி கொள்ளக்கூடியவர் யாரு, பெருமாள். ஆனால் அம்போ சிவசம்போ யாரு, நம்மாளு சிவபெருமான். ஒன்றுமே இல்லைன்னாலும் வாயில் தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து கண்ணப்பம் ஊற்றினாலும் வாங்கிக்குவார்யா.
வைக்கிறதுக்கு பூ எதுவும் இல்லைன்னு காட்டு பூவை பறிச்சுக்கிட்டு வந்து வச்சாலும் ஏற்றுக்குவார். சாப்பிட ஒன்றுமே இல்லை, நான் சாப்பிட்ற பன்றிக்கறினாலும் ஒத்துக்குவார். எவ்வளவு எளிமையான ஒரு கடவுள்னா சிவபெருமான் தான். ஆடை அணிகலன் எதுவும் வேண்டாம், இருக்கிறதுக்கு இடம் இல்லைனாலும் பரவாயில்ல, இடுகாடுலே எனக்கு வீடு, சுடுகாட்டிலே வீடு, அந்த சுடுகாட்டில் இருக்கிற சாம்பல் அதையே நான் உடம்புல பூசிக்கிறேன். நீங்கள் பாருங்கள், நாமெல்லாம் என்ன செய்வோம், அரிசியை நல்ல தண்ணியில் களையும், களைஞ்சிட்டு அந்த கழுநீரை என்ன செய்வோம், மாட்டுக்கு ஊற்றுவோம். நல்ல அரிசி சோறு, நல்ல அரிசி, அதை நாம் எடுத்துக்கிட்டு கழுநீரை மாட்டுக்கு ஊற்றுறோம் இல்லையா. நாம் வேண்டாம் என்று விளக்குவதை அந்த மாடு ஏற்றுக்கொள்ளுகிறது. அது மாதிரி நெல்லெல்லாம் அறுவடை முடிஞ்ச பிறகு வைக்க போர் இருக்கு பாருங்க, அது நம்ம வேண்டான்னு தூக்கி போடுறது. வேண்டாம் என்று ஒதுக்குகிற வைக்கோலை எதுக்கு போடுறோம், மாட்டுக்கு போடுறோம். அப்போ நாம் எதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் என்று கழித்து கட்டுகிறோமோ, நல்லவற்றையெல்லாம் மனித குலம் எடுத்துக்கொண்டு எதெல்லாம் வேண்டாம் என்று கழித்து கட்டுகிறதோ, அந்த கழித்து கட்டுறதெல்லாம் எடுத்து சாப்பிட்றது மாடு. அந்த மாட்டை தனக்கு வாகனமாக வைத்து கொண்டார் ஈசன். அதுதான் இறைவனுக்கு இருக்கக்கூடிய பெரிய தன்மை. எதெல்லாம் விளக்கப்படுகிறதோ, விளக்கப்பட்டவற்றையெல்லாம் தனக்கு உரியதாக மாற்றிக்கொள்ளுகிற திறம் இறைவனுடைய திறம். அதனால தான் சொன்னார்கள், தரிசனம் கண்டவர்க்கு மறுஜனனம் இல்லை, வரிசையுடன் அம்பலவன் வாழ்கின்ற தில்லை. எம்பெருமான் ஆடக்கூடிய அந்த அற்புதமான திருநடனத்தை எல்லாரும் பார்க்கணும்னு நினைத்தார்கள். அதுபோல இறைவனை வழிபடுவதற்கு வணங்குவதற்கு எளிமை ஒன்றுதான் மிகச்சிறந்த முறையாக கருதப்பட்டது. இந்த வழிபாடெல்லாம் யானைக்கு தெரியாது, யானை போகும், தண்ணீரை எடுத்துக்கும் தும்பிக்கையில், அப்படியே கொண்டு வந்து இறைவன் மேல் நீராட்டும். இது மட்டும்தான் அதுக்கு தெரிஞ்ச விஷயம், இது பலகாலமாக செய்து கொண்டே இருக்கிறது. ஒரு நாளைக்கு அந்த வெண்ணாவல் மரத்தில் ஒரு சிலந்தி, இந்த சிலந்தி என்ன நினச்சிதான், நாவல் மரத்தினுடைய காய்ந்த சருகுகள் எல்லாம் அன்றாடம் சிவபெருமான் மேலே விழுது, இறைவன் மேல் இந்த காய்ந்த சிறகுகள் விழாம இந்த சருகுகள்லேருந்து இறைவனை காப்பாற்றணுங்கிறதுக்காக இந்த சிலந்தி ஒரு அழகான வலை பின்னி அந்த இறைவனுடைய தலைக்கு மேலே இந்த வலையை பின்னி விழற சருகு இலைகளெல்லாம் அந்த தன்னுடைய பின்னலிலே விழட்டும், இறைவன் மேல் விழக்கூடாது என்று பாதுகாத்து. என்ன அறிவு பாருங்க சிலந்திக்கு, சிலந்தி சருகுகள் விழாத வண்ணம் பந்தலிட்டு வாய்ச்சங்கினால், வாய் நூலினாலே பந்தலிடுகிறது. வாய்ச்சங்கு நூலிழைத்த வாய் சிலம்பி தன்னையுயர், அற்புதமாக எழுதினார்கள். வாயிலிருந்து வருகிற நூலை வைத்து பந்தலிட்டு இறைவன் மேல் சருகுகள் விழாத வண்ணம் சிலந்தி பாதுகாக்கிறது. மறுநாளைக்கு என்ன செய்து யானை, தண்ணீரை எடுத்துக்கொண்டு வந்து அந்த சிலந்தி வலை மேலே ஊற்றி அதை அழித்து இறைவனுக்கு நீராட்டுகிறது. இதெல்லாம் அந்த யானைக்கு தெரியாது, இது சிலந்தி வலை பின்னி இருக்குது, இறைவனுக்கு தொண்டு சருகு விழக்கூடாது, அதெல்லாம் அதுக்கு தெரியாது. அது அதனுடைய வேலை, அன்றாடம் நீரை எடுத்துக்கொண்டு வருவது, இறைவன் மேல் ஊற்றுவது. இந்த சிலந்திக்கு கோபம் வந்து விட்டது. அது என்ன, நான் கட்டி வச்சிருக்கிற பந்தலை இந்த யானை எப்படி அழிக்கலாம். பக்தியில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், ஆணவம் வந்துடக்கூடாது. பல நேரங்களில் கோயிலில் பிரச்சனையே அதுதான், யாருக்கு முத மரியாதை கொடுக்கறதுங்கிறதுல தான் ஒவ்வொரு கோவில்லையும் பிரச்சனை வருது. இந்த பிரச்சனைகள், இந்த மரியாதைகளெல்லாம் இல்லாமல் எல்லாரும் சமம் என்பதற்குத்தான் கோயிலுக்கு போகிறோம். ஆனால் அந்த கோயிலில் போய் என்ன பிரச்சனை வருது, யாருக்கு பரிவட்டம் கட்டுறது, நீ பெரியவனா நான் பெரியவனா, உள்ளமாகிய வயலில் ஆணவமாகிய காட்டை அழித்து அகங்காரம் என்ற கல்லை பிளந்து மௌனம் என்ற வித்தை விதைத்து அன்பு என்ற நீரை பாய்ச்சி ஞானம் என்ற பயிரை வளர்த்து அதை தின்ன வருகின்ற காமம் குரோதம் மதம் மாச்சரியம் என்ற பறவைகளை இறைவனுடைய திருநாமங்கள் என்னும் கற்களை விட்டெறிந்து விளையக்கூடிய கனியை பக்தி என்று முன்னோர்கள் சொன்னார். அப்போ பக்திங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அதுக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. முதல் விஷயம் என்ன, ஆணவம். ஆணவத்தை என்னுடைய உள்ளத்துக்குள்ளே இருந்து முத முதல்ல விரட்டணும். ஆனால் இங்கே என்ன ஆச்சு, இப்போ ரெண்டுத்துக்கும் போட்டி வந்தது. என்ன போட்டி, சிலந்தி நினைத்தது
என்னுடைய பக்திக்கும் தொண்டுக்கும் இடையூறாக இந்த யானை இருக்கிறது என்று நினைத்தது. யானைக்கு இதெல்லாம் தெரியல, இது நூலை போட்டு பந்தல் கட்டும், மறுநாள் வந்து இது தண்ணியை ஊற்றி அழிக்கும், இது மறுபடியும் பந்தல் போடும், அது மறுபடியும் அழிக்கும். இப்படியே சில நாட்கள் நடந்ததும் இந்த சிலந்தி நினைத்ததாம், என்னுடைய தொண்டுக்கு என்னுடைய பக்திக்கு குந்தகம் விளைக்கிற தொழிலை இந்த யானை செய்கிறது, ஆகவே நாம் எப்படியாவது இந்த யானையை அழித்து விட வேண்டும் என்று நினைத்தது. பெரியோர்களே, இந்த பழிவாங்கிற குணம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப கொடுமையான குணம். அது மனிதர்களுக்கு தான் இது அதிகமாக இருக்கும். ஒரு பூங்கால ரெண்டு ஆண் சிலை ஒரு பெண் சிலையும் இருந்தது. ஒரு வல்லமை பொருந்திய ஒரு மகரிஷி பார்த்தார், இவ்வளவு அழகாக இருக்கே இந்த சிலைகள் இரண்டும், இவற்றுக்கு உயிர் கொடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த ஆண் சிலைக்கும் பெண் சிலைக்கும் உயிர் கொடுத்துட்டார். ஒரு அழகான கட்டிளங்காளை ஒரு அழகான பெண், ரெண்டு பேரும் இந்த மகரிஷிட்ட வந்து உயிர் கொடுத்தவராயிற்றே, தந்தை நிலையில் இருப்பவராயிற்றே, அவர் காலிலே விழுந்து வணங்கினார்கள். அவர் சொன்னார், உங்கள் இருவருக்கும் ஒரு மணி நேரம் தான் இந்த வாய்ப்பு, அதற்கு பிறகு நீங்கள் மறுபடியும் சிலையாக போய்விடுவீர்கள். இந்த ஒரு மணி நேரம் நீங்கள் சென்று உலகத்தை எல்லாம் ரசித்து விட்டு வாருங்கள் அப்படின்னு அனுப்பினார். சரி, இன்னும் ரெண்டு புறப்பட்டு போச்சு, ஒரு மணி நேரம் ஆச்சு. ரெண்டு பேர் திரும்பி வந்தாங்க. மகரிஷி கேட்டார், உலகத்தை எல்லாம் என்ன சுற்றி பார்த்தீர்கள், எதை அறிந்து கொண்டீர்கள், என்ன பார்த்தீர்கள்? அதற்கு அந்த நிலைகள் சொல்லணும், நாங்கள் எங்கே போய் உலகத்தை சுற்றி பார்க்கறது, எங்களை நீங்கள் மனிதர்களாக மாற்றியவுடன் எங்களுக்கு ஒரு நினைவு வந்தது, நாங்கள் கல்லாக இருந்த பொழுது எங்கள் தலை மீது எந்த காகம் எச்சமிட்டதோ அந்த காகத்தை தேடி பிடித்து அழிக்க வேண்டும் என்று உலகம் முழுக்க தேடினோம், ஒரு மணி நேரம் முடிந்து விட்டது, வந்து விட்டோம்னா. அப்போ சொன்னார் மகரிஷி, பார்த்தீர்களா, மனிதர்களாக மாறிய உடனேயே பழிவாங்க வேண்டும் என்ற உணர்வு உங்களையும் பிடித்து ஆட்டிவிட்டது, பார்த்தீர்களா, அதனால் தான் சொன்னேன், மனிதர்களை பழிவாங்குகிற எண்ணத்திலிருந்து பிரிக்க முடியாது அப்படின்னார். நமக்கு அப்படித்தான் உலகத்துக்கு சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே கற்றுக் கொடுப்போம் பார்த்தீங்களா, குழந்தைகளுக்கு அம்மா என்ன சொல்கிறா, இந்த பிள்ளை தடுக்கி விழுந்துடும், நீ சரியாக பார்த்து வரணும் அப்படின்னு சொல்ல மாட்டோம். இந்த இடம் தானே உன்னை தடுக்கி விட்டுச்சு, இதை அம்மா அடிக்கிறேன் பாரு, கொல்லுறேன் பாரு என்று போட்டு அந்த புள்ள முன்னால் நாலு தடவை டக்கு டக்குன்னு அடித்ததும் அந்த புள்ள என்ன கற்றுக்குது, ஓஹோ, நம்மை இடர வைத்த இந்த பள்ளத்தை இந்த இடத்தை நாம் பழிவாங்க வேண்டும் என்ற சிந்தனையை அந்த சின்ன புள்ள குழந்தையாக இருக்கிற பொழுதே அதனுடைய உள்ளத்திலே நாம் என்ன செய்து விடுகிறோம், விதைத்து விடுகிறோம். அது மாதிரி இந்த சிலந்தி நினைத்ததாம், நம்மை துன்புறுத்தியது நம்முடைய பக்தியை தடுத்து நிறுத்தியது யார், இந்த யானை, ஆகவே இந்த யானையை அழிக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வுக்கு வந்துவிட்டது. என்ன செய்தது, ஒரு நாள் வழக்கம் போல காவிரிக்கு சென்று கை நிறைய தும்பிக்கை நிறைய தண்ணீரை ஏந்தி கொண்டு வந்து அந்த யானை ஈசன் மேல் தண்ணீரை ஊற்றுகிற நேரமாக பார்த்து இந்த சிலந்தி தும்பிக்கை வழியாக அந்த யானையினுடைய உடம்புக்குள் போய்விட்டது. உடம்புக்குள் போன உடனேயே அந்த குறுகுறுப்பு அந்த உணர்வு தெரிந்து கொண்ட இந்த யானை துடிக்கிறது, என்ன செய்வதென்று புரியவில்லை. ஆகவே இது விவரம் புரியாமல் தன்னுடைய தும்பிக்கையை போட்டு தரையிலே அடிக்கிறது, அங்கும் இங்குமாக இடிக்கிறது. அதனுடைய விளைவு உள்ளுக்குள்ள போன சிலந்தி இறந்து போச்சு. சிலந்தி இறந்ததனால் அந்த விஷம் தலைக்கு ஏறி யானையும் இறந்தது, ரெண்டும் இறந்து கிடக்கிறது. ஈசன் இவற்றுக்கு அருள் புரிய வேண்டும். அவர் என்ன சொன்னார், இந்த யானையை பார்த்தார், யானைக்கு மோட்சம் கொடுத்துட்டார். ஏன் தெரியுமா, சிலந்திக்கு மோட்சம் கொடுக்கல, இன்னொரு பிறவி உண்டு என்று சொன்னார். என்ன பொருள், யானை சிலந்தியை அழிக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை, அது தன்னுடைய வழிபாட்டை செய்தது. ஆனால் சிலந்தி தன்னுடைய வழிபாட்டுக்கு யானை இடையூறாக இருக்கும் என்று நினைத்து அதை கொல்வதற்கான முயற்சியை மேற்கொண்டது. ரெண்டுமே செஞ்சது என்னமோ சிவத்தொண்டுதான், இரண்டும் செய்தது சிவத்தொண்டு, ஆனால் ஒன்று மற்றொரு உயிரை அழித்து சிவத்தொண்டு செய்தது, இன்னொன்று தன் உயிர் அழிந்தாலும் பரவாயில்லை என்று சிவத்தொண்டு செய்தது. ஆகவே ஈசன் தோன்றினார், யானைக்கு கஜேந்திர மோட்சம், சிலந்திக்கு மற்றொரு பிறவி.
வாய்த்தது இந்த மக்கு இன்னொரு பிறவி என்று சொன்னார். எப்படிப்பட்ட பிறவி தெரியுமா? சாதாரண பிறவி இல்லை. ஏன்? தன்னுடைய எச்சிலால நூல் பின்னி இறைவனை பாதுகாக்க வேண்டும், அவன் மேல் வெயில் படக்கூடாது, அவன் மீது மழை பெய்யக்கூடாது என்று பாதுகாத்த காரணத்தினால் நீ இந்த புவி முழுவதையும் ஆளக்கூடிய மன்னனாக அடுத்த பிறவியில் பிறக்க கடவு என்று சிலந்திக்கு மன்னனாக பிறக்கிற பிறவியை இறைவன் அற்புதமாக வழங்கினார். சிலந்திக்கு மற்றொரு பிறவி, வாய்த்தது இந்த மக்கு இன்னொரு பிறவி என்று சொன்னார். எப்படிப்பட்ட பிறவி தெரியுமா? சாதாரண பிறவி இல்லை. ஏன்? தன்னுடைய எச்சிலால நூல் பின்னி இறைவனை பாதுகாக்க வேண்டும், அவன் மேல் வெயில் படக்கூடாது, அவன் மீது மழை பெய்யக்கூடாது என்று பாதுகாத்த காரணத்தினால் நீ இந்த புவி முழுவதையும் ஆளக்கூடிய மன்னனாக அடுத்த பிறவியில் பிறக்க கடவு என்று சிலந்திக்கு மன்னனாக பிறக்கிற பிறவியை இறைவன் அற்புதமாக வழங்கினார். அப்படி பிறந்ததுதான் இந்த அழகான திருக்கோவிலை கட்டிய கோச்சங்க சோழன் என்ற மன்னனுடைய பிறப்பு. பிறப்புக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கிறது. அதனால்தான் சொன்னார்கள், நமச்சிவாய மந்திரம் நாதந்தாள் மந்திரம் உமாபதி மந்திரம் உலகாளும் மந்திரம் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம், ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம். நம்மை பொறுத்த அளவுக்கு சிவாய நம என்று சொல்லி பழக்கணும். நமச்சிவாய என்பதை காட்டிலும் சிவாய நம என்பது நமக்கு எளிமையான ஒன்று. அந்த எளிமையான மந்திரத்தை குழந்தைகளுக்கு சொல்லி அவர்களை உருவாக்க வேண்டும் என்று சொன்னார்கள். கடவுளை பற்றி பெரிய புராணத்தில் சேக்கிழார் பெருந்தகை முத முதல்ல ஒரு சின்ன கதை எழுதுவார். நீங்கள் இந்த கதையை திரைப்படத்தில் கூட பார்த்துருக்கலாம். திருவருட்செல்வர்னு ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்தில் ஆரம்ப காட்சியாக கொண்டு போய் இந்த கதையை வைத்திருப்பார்கள். கடவுள் எங்கே இருக்கிறார், கடவுள் என்ன செய்து கொண்டிருக்கிறார், கடவுள் எந்த திசையை நோக்கி கொண்டிருக்கிறார், மூன்று கேள்வி. அனபாய குலோத்துங்க சோழன் அரசவை அமைச்சரை பார்த்து இந்த மூன்று கேள்வியை மன்னன் கேட்கிறான். கடவுள் எங்கே இருக்கிறார், எந்த திசையை நோக்கி கொண்டிருக்கிறார், இப்பொழுது அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார். நமக்கு இந்த கேள்வி கேட்கணும் போல ஆசையா இருக்குல்ல. கண்ணதாசன் மாதிரி கடவுள்கிட்ட போய் கேட்கிறான்ல, பிறப்பின் வருவது யாதனை கேட்டேன், பிறந்துவார் என்ற இறைவன் பணித்தான். மனையாள் சுகமெனில் என்னவென்று கேட்டேன், மணந்து பார். உண்டாட்டினா என்ன, கல்யாணம் பண்ணி பாரு. குழந்தைகள் என்றால் யாதனை கேட்டேன், பெற்று பார். கல்வி என்றால் யாதனை கேட்டேன், படித்து பார். எதை கேட்டாலும் அதை செஞ்சு பாருங்கிறார் கடவுள். இவனுக்கு கோபம் வந்தது. சாவு என்றால் என்னவென்று கேட்டேன், செத்து பார். கோபம் வந்தது கண்ணதாசனுக்கு. இது என்னது, எதை கேட்டாலும் செஞ்சு பாரு, செஞ்சு பாருங்கிறாரு கடவுள். அதனால இப்ப கேட்டான், அனுபவித்தேதான் அறிவது அறிவு எனில், அனுபவித்தேதான் அறிவது அறிவு எனில், ஆண்டவனே நீ ஏன், பிறகு நீ எதுக்கியா இருக்க, எல்லாத்தையும் நீயே செஞ்சு பாரு, செஞ்சு பாருங்கிறியே. அனுபவித்தேதான் அறிவது அறிவனில், ஆண்டவனே நீ ஏன் என்று கேட்டேன். இப்ப அது வரையில ரெண்டு வாசப்படி தாண்டி வெளியில் நின்று பேசிக்கிட்டு இருந்த கடவுள் இப்படி கோபமான உடனே பக்கத்தில் வந்துட்டார். அனுபவித்தேதான் அறிவது அறிவனில், ஆண்டவா நீ ஏன் என்று கேட்டேன். ஆண்டவன் சற்றே அருகினில் வந்து அந்த அனுபவமே நான் தான் என்று சொன்னான். அப்போ ஒன்றொன்றையும் அனுபவிக்கிற பொழுதே இது ஆண்டவனை அனுபவிக்கிற தன்மை என்ற எண்ணம் வந்துவிட்டால் நாம் ஏங்க குடும்பத்தில் சண்டை போட போகிறோம், எதுக்காக அடுத்தவங்களை நாம் கோச்சிக்க போகிறோம். ஒரு 4 வயசு பிள்ளை ஓடி போய் சொல்கிறான்ல, அப்பா அப்பா இந்த பலூனை கொஞ்சம் ஊதி கொடுங்கப்பான்னு அம்மாட்ட சொல்கிறான். அப்பாட்ட சொன்ன உடனே அப்பா சொல்கிறாரு, இதெல்லாம் உங்கள் அம்மாட்ட கொண்டு கொடுறா, அவள் தான் சின்னதெல்லாம் பெருசாக ஊதுவா. இவன் எதை ஊத சொல்கிறான், அவர் எதை ஊதுனார் பார்த்தீங்களா. இவன் பலூனை ஊத சொன்னால் அவ்வளவுதான், குடும்பம் நிம்மதியாகவா இருக்கும், பிரச்சனை அங்கேயே ஆரம்பிச்சிடும். அந்த அம்மா பேசாமல் இருக்குமா இப்படி சொன்னால், அது உடனே செவுத்தில் அரைஞ்ச பந்து மாதிரி ஒரு பதில் அங்கிருந்து வரும்.
காரணம் இந்த மனித இயல்பு. அது எந்த ஒன்றையும் நிதானித்து அறிகிற அறிவு நமக்கு இல்லை என்ற காரணத்தினால் சொன்னார்கள். இறைவனை அனுபவிக்கணும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, பக்தியினுடைய முதல் படி என்னடான்னா கண்ணீர் வடிப்பதுன்னா, கத்தி சத்தம் போட்டு எல்லாரையும் கூப்பிடுறது இல்லைங்க, கண்ணீர் வடிப்பது, தன் கண்ணுக்குள்ளே இருக்கிற இறைவனை ஆராதிப்பதுன்னா. கண்ணீர் வடிப்பது என்பது கண்ணுக்குள் இருக்கிற இறைவனை ஆராதிக்கிற ஒரு விஷயம். அப்படி கண்ணீரை வரவழிக்கிற தன்மை வேண்டும், பக்தியிலே கரைந்து போகிற செயல் வேண்டும். அது கடவுளை தொடர்ந்து வணங்குகிறார் தன்மை படைத்தவனுக்கு மட்டும்தான் அந்த எண்ணம் வரும். ஆகவேதான் சொன்னார்கள், இந்த திருத்தலத்தை கட்டி அந்த மன்னனுக்கு, அந்த சிலந்திக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது, அடுத்த பிறவியிலே நீ மன்னனாக பிறக்க கடவு. இந்த சோழர்களுடைய வரலாற்றை எல்லாம் எழுதுகிற பொழுது மூன்று கேள்வி சொன்னேன், மறந்துடக்கூடாது. கடவுள் எங்கே இருக்கிறார், கடவுள் எந்த திசையை பார்த்து கொண்டிருக்கிறார், இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார். அரபாய குலோத்துங்கன் சோழ அரசவையில் கேள்வியை கேட்டாச்சு. தலைமை புலவருக்கு பதில் தெரியலை. வீட்டுக்கு போகிறாரு, அவருடைய பேத்தி, தாத்தா தாத்தா என்ன முகம் சுங்க வாட்டமாக இருக்குதே, இல்லைம்மா இந்த மூணு கேள்வியை மன்னன் கேட்டுட்டார், என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. ஏன் தாத்தா கவலைப்படுறீங்க, என்ன கேள்வி சொல்லுங்க. கடவுள் எங்கே இருக்கிறார், கடவுள் எந்த திசையை பார்த்து கொண்டிருக்கிறார், இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார். இவ்வளவுதானே தாத்தா, இந்த கேள்விக்கு நான் போய் பதில் சொல்லிவிட்டு வருகிறேன், நீங்கள் ஓய்வெடுத்து கொள்ளுங்கள் இருந்து அந்த குழந்தை சரின்னு அரசவைக்கு போகிறது. மன்னன் உட்கார்ந்துருக்கிறான். இந்த குழந்தை போய் சொல்லுது, மன்னா என்ன உங்கள் தாத்தா வரலையா, பயந்துக்கிட்டு விட்டாரா, இது மாதிரி சாதாரண வினாக்களுக்கெல்லாம் நானே போதும், இதற்கு எதுக்கு என் தாத்தா வர வேண்டும் அந்த பிள்ளை கேட்டுது. சரி, மன்னனுக்கு ஆச்சரியம், உனக்கு முதல் கேள்வி தெரியுமா என்று கேட்டான். தெரியுமே, கடவுள் எங்கே இருக்கிறார், இவ்வளவுதானே. ஆம் மன்னா, ஒரு நிமிஷம், இந்த மூன்று வினாக்களுக்கும் நான் பதில் சொல்ல வேண்டும் என்றால் நான் கேட்கிற பொருள்கள், நான் செய்கிற செயல்களையெல்லாம் நீ செய்ய வேண்டும்னா. சரின்னு மன்னன் ஒத்துக்கிட்டான். ரைட், இப்பொழுது ஒரு அண்டா நிறைய எனக்கு பால் கொண்டு வர சொல்லுங்கள்னுது அந்த பிள்ளை. சரின்னு அண்டா நிறையா பாலை கொண்டு வந்து வைக்கிறாங்க. இந்த குழந்தை மன்னனை பார்த்து கேட்டது, மன்னா இந்த பாலுக்குள்ளே என்னென்ன பொருள்களெல்லாம் இருக்கின்றன. அவன் சொன்னா, பாலுக்குள்ளே என்ன இருக்க போகிறது, தயிர் இருக்கிறது, வெண்ணெய் இருக்கிறது, நெய் இருக்கிறது, இதெல்லாம் அந்த பாலிலிருந்து தானே வந்தன. சரி, அப்படி என்றால் இதிலே எந்த இடத்திலே தயிர் இருக்கிறது, எந்த பக்கம் வெண்ணெய் இருக்கிறது, எங்கே நெய் தேங்கி இருக்கிறது என்று பிரித்து பகுத்து காட்டு பார்க்கலாம். மன்னனுக்கு தூக்கி வாரி போட்டது. அது எப்படி, எல்லாம் கலந்துதான் பால் என்று இங்கே இருக்கிறதுன்னா. அப்படித்தானையா, கடவுளும் எங்கே இருக்கிறார், எங்கே இருக்கிறார் என்று ஒவ்வொரு இடமாக பிரித்து பார்த்து, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறார் ஞான தங்கமே, அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே. தொண்டுக்கென்றே அலைவார், கேலிக்கு ஆளாவார், கண்டுகொள்வாய் அவனை ஞான தங்கமே, அவன் கடவுளில் பாதியடி ஞான தங்கமே. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறார் ஞான தங்கமே, அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே. இந்த ராமேஸ்வரம் கோயிலுக்கு ஒருத்தன் குளிக்க போனான். போனவன் என்ன பண்ணான், கையில் ஒரு மஞ்சப்பை வச்சுருந்தான். மஞ்சப்பை நிறையா பணம் போட்டு வச்சுருக்கிறான். இப்போ இந்த மஞ்சப்பை நிறையா பணம் போட்டதை யார்கிட்ட கொடுத்துட்டு போய் கடலில் குளிக்கிறது, என்ன செய்கிறது யோசித்தான். அப்போ இவனுக்கு யோசனை தோணுச்சு, மண்ணை தோண்டினான் கடற்கரையில், மணலை தோண்டி அதில் இந்த மஞ்சப்பையை வச்சு அப்படியே மூடினான். மூடினது இவனுக்கு ஒரு சந்தேகம், குளிச்சுட்டு வந்து எந்த இடத்துல இது இருக்குன்னு எப்படி நோண்டி எடுக்கிறது, ஒரு அடையாளம் வேணும் இல்லையா, இந்த இடத்துல தான் வச்சுருக்கோங்கிறதுக்கு ஒரு அடையாளம் வேணும், அப்போ என்ன செய்யலாம். சரின்னு கொஞ்சமாக மணலை குமிச்சு ஒரு கோபுரம் மாதிரி ஒரு அடையாளத்துக்கு
குளிச்சிட்டு தண்ணியிலேருந்து வரும்பொழுதே தேடாமல் ஈஸியாக எடுக்கலாம்னு இதை ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருந்தான். இவன் மஞ்சப்பை வச்சதான் அவன் பார்க்கல, இவன் மண்ணை போட்டு மூணதை மட்டும் அவன் பார்த்துட்டான். உடனே அவன் என்ன நினச்சான், ஓஹோ ராமேஸ்வரம் போய் கடலில் குளிக்க போனால் கரையில் மண்ணால் குமிச்சு மூட்டை மாதிரி கட்டி வச்சுட்டு குளிக்கணும் போல இருக்குது, அதான் அவன் அப்படி செஞ்சுட்டு குளிக்கிறான்னு இவன் கட்ட ஆரம்பித்தான். இவனை பார்த்து இன்னொருத்தன் கட்ட ஆரம்பித்தான், அவனை பார்த்து இன்னொருத்தங்க. இப்போ முதல்ல மஞ்சப்பை வச்சான் பாருங்க, அவன் தண்ணியில் குளிச்சுட்டு வந்து தேடுறான் தா முட்டை எங்கே இருக்குது, பார்த்தா கரை முழுக்க கரகரையாக எல்லாம் குமிச்சு 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 வச்சுருக்கான். நம்ம அழுகை இப்படித்தான், ஒரு வேலையை ஒருத்தன் செய்கிறான்னா ஏன் செய்கிறான் எதுக்கு செய்கிறான் ஒருத்தனுக்கும் தெரியாது. அவன் செஞ்சானா உடனே நான் அதுக்கு காரணமெல்லாம் கிடையாது, ஒன்று வேணாங்க. காவேரி கரை ஓரமாக நடந்து போயிட்டுருப்பான், அந்த காவேரி பாலத்தில் சும்மா அப்படி எட்டி பார்த்துருப்பான். இவன் எட்டி பார்த்தனா அவன் எட்டிப்பார், அவன் எட்டி க்யூவே நிற்குது, டிராஃபிக் ஜாம், எதுக்கே எட்டி பார்க்க, ஏ என்னமோ எட்டி பார்க்குறாங்க அவனுக்கு, ஏன் எட்டி பார்க்க, இல்லை அவன் எட்டி பார்த்தான், இந்த முதல்ல எட்டி பார்த்தவனே ஏன்டா எட்டி பார்த்தவன, சும்மா கழுத்து வலிக்குதுன்னு இப்படின்னேன். இப்படி தான் என் நாட்டில் நடக்குது பல விஷயம், காரண காரியம் தெரியாது. அவன் சௌரியத்துக்கு உன்னை செஞ்சிருவான், ஆனால் எல்லாரும் அதையே பின்பற்றான். அதனால் சொன்ன அந்த பிள்ளை அழகாக சொல்லிச்சு, இந்த பாலுக்குள்ளதான் வெண்ணெய் இருக்குது, நெய் இருக்குது, தயிர் இருக்குது, ஆனால் இதை பிரித்து பார்த்து அறிய முடியாது, எல்லாம் ஒன்றுக்குள் ஒன்று கலந்து கிடப்பது போல இறைவன் உனக்குள்ளும் இருக்கிறான், எனக்குள்ளும் இருக்கிறான், எல்லா உயிர்களிடத்திலும் இருக்கிறான். எந்த உயிரில் கடவுள் இல்லை, எல்லா உயிரிலும் கடவுள் இருக்கிறான். இந்த எண்ணம் வந்துட்டா ரெண்டு நாட்டுக்கு இடையில ஏன் சண்டை நடக்குது, நாடுகளுக்கு இடையில இன்னைக்கு சண்டை நடக்குதே, என்ன காரணம், எல்லாரும் மனிதர்கள், எல்லாருக்குள்ளும் இறைத்தன்மை இருக்கிறது, எல்லாரும் உயிரினம், எல்லாருக்கும் அடிச்சா வலிக்கும், எல்லாருக்கும் வெட்டினா ரத்தம் வரும் என்ற உணர்வு இருந்தது என்று சொன்னால் நாட்டில் பிரச்சனையே இல்லை. மன்னன் பார்த்தான், என்னடாது இவ்வளவு பெரிய விஷயத்தை இந்த பிள்ளை சாதாரண ஒரு உதாரணத்தில் சொல்லி முடிச்சிருச்சே, சரி இரண்டாவது கேள்விக்கு செல்லலாமா மன்னா, செல்லலாம் தாயே, கேள்வியை கேளு, கடவுள் எந்த திசையை பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம வீடு கட்டினா கூட சொல்லுவாங்க, சமையல் ரூமு இந்த திசையை நோக்கி இருக்கணும், சாமி ரூமு இந்த இடத்துல இருக்கணும், சாமி கிழக்க பார்த்து இருக்கணும், சாமி மேற்க பார்த்து இருக்கணும், தெற்க பார்த்து வைக்கக்கூடாது, வடக்க நோக்கி தலை வைக்கக்கூடாது. திசைகள் நம்ம இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்கிறோம் இல்லையா. தென்முக கடவுள்னு பேர் யாருக்கு, தட்சிணாமூர்த்திக்கு. இன்னொரு இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிற விஷயம், குரு பகவான் வேற, தட்சிணாமூர்த்தி வேற, நம்ம ஆட்களுக்கு எதுவுமே தெரியல. வியாழக்கிழமைன்னு உடனே குரு பகவானும் ஒன்று தான், தட்சிணாமூர்த்தியும் ஒன்று தான், இங்கே போடுற கொண்ட கடலை மாலை, அங்கே போடுற கொண்ட கடலை மாலை, இங்கேயும் மஞ்சள் அங்கேயும் மஞ்சள், ஏன் குரு பகவான் வேற இது வேற. குழந்தைகளுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுங்கம்மா, குருவே சரணம் ஸ்ரீ சங்கர சத்குருவே, குருவே ஸ்ரீ சங்கர, குருவே ஸ்ரீ நாராயண, குருவே ஸ்ரீ தூர்வாச, குருவே ஸ்ரீ வியாச, குருவே சரணம் ஸ்ரீ சங்கர சத்குருவே. குரு என்ற சொல்லுக்கு என்ன பொருள் தெரியுமா, கூ என்றால் இருட்டுன்னு பொருள், ரூ என்றால் வெளிச்சம் என்று பொருள். எங்கேயெல்லாம் இருட்டு இருக்கிறதோ அந்த இடத்திலெல்லாம் வெளிச்சத்தை பாய்ச்சக்கூடியவன் எவனோ அவன் குரு. தட்சிணாமூர்த்தி வேற, தட்சிணாமூர்த்தி சிவபெருமானுடைய வடிவம், அவருடைய பாதத்திலே சனகர், சனாதனர், சனந்தனர், சனத்குமாரர் நான்கு முனிவர்களும் கீழே அமர்ந்த திருக்கோலத்திலே இருந்து இறைவனிடத்திலே ஞானத்தை அருளப் பெற்ற தன்மையுடையவர் தட்சிணாமூர்த்தி. அவர் தென்முக கடவுள், தெற்கு நோக்கியதாக இருப்பார். இந்த மாதிரி திசைகளுக்கு ஒன்றாக நாம் வைத்திருக்கிறோம். ஆனால் அந்த பிள்ளை சொன்ன பதில் அருமையான பதில். இந்த பிள்ளை சொல்லிச்சு, மன்னா ஐந்து முகங்கள் இட்டு ஏற்றப்பட்ட குத்துவிளக்கு ஒன்றை கொண்டு வாருங்கள்னுது அந்த பிள்ளை. ஐந்து முகமும் இருக்கணும், ஐந்து முகத்திலையும் திரியிட்டு எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி வைத்தார்கள் நடுவில். இப்பொழுது அந்த பிள்ளை மன்னனை பார்த்து கேட்டது, மன்னா இந்த விளக்கினுடைய வெளிச்சம்
அல்லது இந்த விளக்கினுடைய சுடர் எந்த திசையை நோக்கி கொண்டிருக்கிறது என்று கேட்டது. மன்னன் திகைத்து போனான். அந்த வெளிச்சம் எப்படி ஒரு திசைக்கு இருக்கும்? அந்த அறை முழுக்கத்தானே நிரம்பி இருக்கும், எந்த திசையையும் நோக்கி இருக்கிறது என்று சொல்ல முடியாது என்றான். இறைவனும் அப்படிப்பட்டவன்தான், எல்லா திசைகளிலும் நிறைந்திருக்கிறவன்தான் இறைவன், ஒரு திசைக்கு மட்டும் உரியவன் என்று உங்களால் இறைவனை ஒரு கூட்டுக்குள்ள அடைக்க முடியாது. மன்னன் மகிழ்ந்து போனான். சரி, மூன்றாவது கேள்வி, இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இப்போ என்ன செய்கிறார் கடவுள்? ஒருத்தன் சொன்னா படைப்பு தொழிலை செய்கிறார், காத்தல் தொழிலை செய்கிறார் திருமால், அழித்தல் தொழிலை செய்கிறார் சிவபெருமான், மறைத்தல் அருளல்னு ரெண்டு தொழில் இருக்கு. மொத்தம் ஐந்து தொழில்களை செய்பவன் இறைவன். மறைத்தல் அருளல். மறைத்தல்னா என்ன அர்த்தம்? நம்முடைய பாவங்கள், நம்முடைய துன்பங்கள் எல்லாவற்றையும் கொஞ்ச நேரம் மறந்து மறைச்சு இருந்தாதான் கடவுளை நினைப்போம். அப்படி நினைத்தால் கடைசியில் அருளல். ஐந்து தொழில்களை செய்கிறான் கடவுள், இதெல்லாம் சொல்கிறாங்க. அந்த புள்ள ரொம்ப அருமையாக ஒரு விஷயம் சொல்லிச்சு, மன்னா இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னா கொஞ்ச நேரம் நான் இந்த நாட்டோட அரசியாக இருக்கணும், ஒத்துக்குவியான்னு எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. திடீர்னு நம்ம பிரதமர்கிட்ட போய் ஒரு 2 மினிட்ஸ் நான் பிரதமராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட முடியுமா? இந்த புள்ள போய் சொல்லுது, நான் இந்த அரசாட்சியிலே அரச கட்டிலே நான் ஆட்சியாளராக உட்கார வேண்டும். மன்னன் சொன்னா சரி, ஏன்னா இவனுக்கு கேள்விக்கு பதில் கிடைக்க போகுது இல்லையா, சரின்னா சரின்னு மன்னன் தன்னுடைய சிம்மாசனத்திலிருந்து கீழே இறங்கினா அந்த புள்ள கையில் செங்கோலை கொடுத்தான். அந்த குழந்தையை அழகாக அந்த அரசவையிலே இந்த தர்பார், இப்போ தர்பார்னு சொன்னாதான் பெருமையே, தர்பாரில் உட்கார வச்சிட்டான். அந்த குழந்தை தர்பாரில் உட்கார்ந்துருக்குது. உடனே அந்த குழந்தை அங்கே இருக்கிறவர்களை பார்த்து ஒரு கட்டளை இட்டது, இவ்வளவு காலம் மன்னனாக இருந்தானே இவனை தூக்கி சிறைச்சாலையில் போடுங்கள், சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறவனை எல்லாம் திறந்து விட்டு விடுதலை செய்து நாட்டுக்கு கொண்டு வாருங்கள். எல்லாம் ஒருத்தன் ஒருத்தன் மூஞ்சியை பார்த்துக்கிட்டான். இதுக்கு தான் இதுங்களெல்லாம் தூக்கி அதில் உட்கார வைக்கக்கூடாது, யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் புரியலை, அண்டங்கா காய்க்கும் குயில்களுக்கும் வித்தியாசம் தெரியலைன்னா. அந்த பிள்ளை சொன்னது, உண்மையில் கடவுள் இந்த வேலையை தாண்டா செய்கிறாரு, என்ன நேத்து வரையில குப்பமேட்டில் இருந்தவன் திடீர்னு இன்னைக்கு ராஜான்றான், திடீர்னு அரசவேல ராஜாவா இருந்தவன் மறுநாளைக்கு ஒண்ணும் இல்லாம தெருவில் பிச்சைக்காரனா இருக்கிறான். கடவுள் குப்பையை கோபுரமாகவும் கோபுரத்தை குப்பை மேட்டாகவும் மாற்றுகிற வேலையைத்தான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மன்னான். இந்த மன்னன் ஓடோடி வந்தான். உன் தாத்தா வந்திருந்தா கூட இவ்வளவு எளிமையா சொல்லியிருப்பாரான்னு எனக்கு தெரியலையே, இவ்வளவு கற்றறிந்த வல்லவராக இருக்கிறாயே அம்மா என்று அந்த குழந்தை இடத்திலே மன்னன் வணங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தான். அந்த குழந்தையினுடைய தாத்தா தான் சேக்கிழார் பெருந்தகை. மறுநாள் போகிறார், மன்னனை பார்க்கிறார், உங்கள் பேத்தி அவ்வளவு தூரம் எல்லாவற்றையும் சொன்னாளே என்ன, பிறகுதான் மன்னா இது என்ன, இறைவனுடைய திருவிளையாடல்கள், ஒவ்வொரு ஊரிலும் அவனுடைய தொண்டர்கள் 63 இருக்கிறார்கள், அவர்களுடைய வரலாறு இதையெல்லாம் கேட்டாய் என்று சொன்னால் நீ வாழ்க்கையிலே உயர்ந்த நிலைக்கு செல்வாயினதும் பிறகு அனபாய குலோத்துங்க சோழன் சொல்லி சேக்கிழார் பெருந்தகை 63 நாயன்மார்களுடைய வரலாற்றையும் நூலாக எழுதுகிறார். அதை தான் நாம பெரிய புராணம்னு சொல்கிறோம். இப்போ பெரிய புராணம் வந்ததற்கு இவ்வளவு பெரிய வரலாறு இருக்கிறது. இந்த வரலாற்றின் அடிப்படையில் அவர் வைத்த பேர் என்ன தெரியுமா? திருத்தொண்டர் புராணம். அவர் வைத்த பேர் திருத்தொண்டர் புராணம். இந்த உலகத்தில் எதிராக இருக்கிறதுலே ரொம்ப பெரிசு, பெரியது கேட்கின் எரித வழிவேலோய், அவ்வா பாட்டிக்கிட்ட போய் முருகன் கேட்டான். இந்த உலகத்திலேயே எது பெருசு நம்ம கேட்குறோம்ல, உடனே அவர் சொல்ற பெரியது கேட்கின் எரித வழிவேலோய், பெரிது பெரிது புவனம் பெரிது. இந்த உலகம் தான்ப்பா பெருசு, இந்த புவனத்தை விட ஒரு பெருசு இருக்க முடியுமா? உடனே அப்படியா, புவனமோ, அவசரப்படாத, புவனமோ நான் முகன் படைப்பு. அவ்வளவு பெரிய உலகத்தையே ஒருத்தன் படைச்சான்னா அப்ப இந்த உலகத்தை விட அவன் தானே பெரியவனா இருக்க முடியும். சரி, அந்த நான்முகன், நான்முகனோ கரியமால் உந்தியில் பிறந்தோன். பெருமாள் இருக்காரே அவருடைய உந்தி, உந்தினா வயிற்றுப்பகுதின்னு அர்த்தம். அந்த உந்தியிலிருந்து ஒரு தாமரப்பூ வந்து அந்த தாமரப்பூவிலே தோன்றியவன் நான்முகன். அதனால தான் இன்றைக்கும்
கேரளாவில் திருவனந்தபுரத்தில் அனந்த பத்மநாப சுவாமி படங்கள்லாம் பாருங்கள், எப்படி இருக்கும் அந்த படங்கள். இறைவனுடைய திருமேனி, அதிலிருந்து வயிற்றிலிருந்து ஒரு தாமரை, அந்த தாமரையில் பிரம்மன் அமர்ந்திருப்பார். ஏன்னா அவருடைய திருவயிற்றிலே இருந்து தோன்றியவன் பிரம்மன். அப்போ நான்முகன்தான் பெருசுன்னா, அந்த நான்முகனையே இவன் வயிற்றிலிருந்து தோன்றி இருக்கிறதுனா, அப்போ அவனை விட திருமால் தானே பெரியவன். கரியமால் உந்தியில் பிறந்தோன், அப்போ திருமால் பெரியவனா? அவசரப்படாதரா, அவ்வளவு பெரிய திருமாலையே இந்த பார்க்கடல் தாங்குகிறது இல்லையா? அப்போ பார்க்கடல் தானே பெருசாக இருக்க முடியும்? இல்லை 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 இல்லை, பார்க்கடல் பெருசு இல்லை. என்ன, அந்த பார்க்கடலை ஒரு குரு முனி குடித்து விட்டான். என்னது, பார்க்கடலை குருமுனி குடிச்சிட்டானா? அப்போ பார்க்கடலை விட யார் பெருசு? இந்த குருமுனிவர் தானே பெரியவராக இருக்க முடியும்னா? இல்லை இல்லை இல்லை, குருமுனிவர் பெரியவர் இல்லை. ஏன், குருமுனி கலசத்தில் தோன்றியவர், இந்த மண்ணிலேருந்து எடுத்த மண் கலசத்திலிருந்து தோன்றியவர் அந்த குருமுனிவர். அப்போ இந்த கலசம் எடுக்கப்பட்ட மண் தானே பெரியதுன்னா? இல்லடா, அந்த மண் பெருசில்ல, அந்த மண்ணை ஐந்து தலை நாகம் ஒன்று தாங்கி இருக்கிறது. அப்போ அந்த மண்ணை விட எது பெருசு? ஐந்து தலை அரவு பெருசு இல்லையா? அப்படின்னா இல்லை இல்லை, அந்த ஐந்து தலை அரவத்தை உமையம்மை தன்னுடைய சிறுவிரலில் மோதிரமாக போட்டிருக்கிறாள்னா. உமையவள் சிறுவிரல் மோதிரம். அப்ப அவ்வளவு பெரிய பாம்பையே ஒருத்தி சிறுவிரல்ல மோதிரமா போட்டிருக்கான்னா, அந்த பாம்பை விட அவதானே பெரியவளா இருப்பா? உமையவள் தான் பெரியவளா? உமையவள் யாருக்குள்ளே ஒடுக்கம்? ஈசனுக்குள்ள ஒடுக்கம். அர்த்தநாரீஸ்வரர்னு நாம திருச்செங்காட் சொல்றோம் இல்லையா, திருச்செங்கோட்டு இறைவனை பார்த்து வழிபடுகிறோம். கண்ணதாசன் தான் அருமையாக சொன்னான், அர்த்தம் உள்ள இந்து மதத்தில் அழகாக ஒரு கேள்வி கேட்பான், அர்த்தநாரீஸ்வரரை நாமளும் கும்பிடுறோம். என்றைக்காவது நாம் இதை யோசித்தோமா, நம்ம மரமண்டைக்கு அதெல்லாம் ஏறாது. கண்ணதாசன் யோசிக்கிறான், அர்த்தநாரீஸ்வரரை கும்பிட்டான், அது சரி, சிவபெருமானோட வலப்பாகமும் உமையம்மையினுடைய இடப்பாகமும் இணைஞ்சு அர்த்தநாரீஸ்வரர்னு கும்பிடுறீங்க, போகட்டும். அப்போ சிவபெருமானோட இடது பாகம் எங்கே போச்சு? உமையம்மையினுடைய வலது பாகம் என்ன ஆச்சு? நாம் இதெல்லாம் யோசித்தோமா? நாம் அதெல்லாம் யோசிக்க மாட்டோம். நாம் பாட்டுக்கு ஏதாவது கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டு அங்கேயே தூணில் தடவிட்டு வந்துடுவோம். கண்ணதாசன் யோசித்து ரெண்டு கேள்வி எழுப்பி அடுத்தது பதில் எழுதுகிறான். அதுதான் சிறப்பு. சில பேர் பிரச்சனைகளை நல்லா சொல்லுவான், தீர்ப்பு எவனும் தரமாட்டான். ஆனால் இவன் அழகாக சொன்னால், சிவபெருமானுடைய இடப்பாகம்தான் இந்த உலகத்திலே தோன்றி இருக்கிற ஆண்கள், உமையம்மையின் வலப்பாகம்தான் இந்த உலகத்திலே பிறவி எடுத்திருக்கிற பெண்கள் என்று பதில் எழுதுறான். இந்த உணர்வு நமக்கு இருந்தா ஏன் நாம அடிச்சுக்க போறோம்? அப்ப இரண்டும் கலந்த தன்மை, அர்த்தநாரீஸ்வரர் தன்மை, அப்ப உமையம்மை ஈசனுடைய பாகத்துள் ஒடுக்கம். அப்ப உமையம்மையை விட யாரு பெருசு? சிவபெருமான் பெரியவர். அப்படித்தானே முடிக்க போற நேரத்தில் அதுக்கும் சொன்னான், சிவபெருமான் பெரியவர் இல்லடா, அந்த சிவபெருமானையே ஒருத்தன் உள்ளத்துக்குள்ள வச்சிருக்கான் பாரு. இறைவன் பெருமை தொண்டர்தம் உள்ளத்துள்ளடக்கம், தொண்டர்தம் பெருமை சொல்லவும் அரிதே. கடவுளையே ஒருத்தன் மனசுக்குள்ள வச்சிருக்கிறான்னா, அவனை விட ஒருத்தன் பெருசா இருக்க முடியுமா? கோயிலுக்கு போறீங்க, சுகவனேஸ்வரர் கோயிலுக்கு, சாமியெல்லாம் கும்பிட்ட பிறகு அந்த திருச்சுற்றில் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு வரணும்னு முன்னவங்க சொல்லுவாங்க, பெரியவங்க சொல்லுவாங்க, உட்கார போகிறீங்க. நீங்கள் உட்கார போகிற இடம் அசுத்தமாக இருக்குது, என்ன பண்ணுவீங்க? சில பேர் தள்ளி உட்காந்துருவாங்க, நமக்கே வம்பு. சில பேர் சுத்தப்படுத்திட்டு உட்காருவாங்க, இது கொஞ்சம் பரவாயில்ல. கேவலம் தோன்றி அழுகிற மனித பிறவியாக இருக்கிற நாமே ஒரு இடத்துல உட்காரணும்னா அந்த இடம் சுத்தமாக இருக்கணும்னு யோசிக்கிறோமே, நம்மை படைத்த எல்லாம் வல்ல பரம்பொருளாக இருக்கிற கடவுள் நம்ம மனசில் வந்து உட்காரணும்னா நம்ம மனசு எவ்வளவு சுத்தமாக இருக்கணும், அதை என்றைக்காவது யோசித்தோமா? அதை பற்றின கவலையே கிடையாது, அதை பற்றின சிந்தனையே கிடையாது. சில பேர் காலையில் எழுந்தது கத்தி பாட்டெல்லாம் பாடுவான், கௌசல்யா சுப்ரஜா ராம, ஏ அடுப்புல பாலு, கன்யா பிரவர்த்ததே, ஏ புள்ள தூங்குது, எதுக்குயா நீ பூஜை செய்கிற, எதுக்கு இதெல்லாம் சொல்கிற? இன்னைக்கு பாசுரம் அற்புதமான பாசுரம், அழகான பாடம்,
ஆண்டவள் நாச்சியார் பாட்டிலே ரொம்ப ரொம்ப தனித்த நயம் வாய்ந்த பாடல் இன்றைய பாசுரம். மாலே மணிவண்ணா அப்படியே உருகி பாடுறா ஆண்டாள். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவார், மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவார், மேலையார் செய்வனங்கள் வேண்டுவன கேட்டியேல், ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே. கையில வச்சிருக்கிற சங்குக்கு பேரு பாஞ்ச சன்னியம்னு பேர். அவன் கையில வச்சிருக்கிற சக்கரத்துக்கு பேரு சுதர்சன சக்கரம்னு பேரு. பாஞ்ச சன்னியம் சுதர்சனம். அன்னைக்கெல்லாம் வீடுகள் கட்டினா வீட்டுக்கு இப்படிலாம் பேர் வைப்பாங்க, வனமாலின்னு பேர் வைப்பாங்க வீட்டுக்கு. அந்த திருமால் கழுத்தில் போட்டிருக்கிற மாலை, அதனால் அதுக்கு பேர் வனமாலி. சிந்தாமணின்னு பேர் வைப்பாங்க. சிந்தாமணின்னா என்ன பொருள் தெரியுமா? ஒருவன் எண்ணத்தில் எது சிந்திக்கிறானோ அது உடனடியாக தன் கையில் கிடைத்து விடும், அதனால் அதுக்கு பேர் சிந்தாமணின்னு காப்பியத்துக்கு பேர் வச்சான். அமுத சுரபின்னு பேர் வச்சான். ஏன்? அள்ள அள்ள குறையாது என்ற காரணத்தினால் பேர் வச்சான். அதனால தான் நம்ம தமிழக அரசு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு, சூப்பர் மார்க்கெட்டு, ரேஷன் கடைக்கெல்லாம் பெயர் வச்சாங்க அந்த காலத்தில். சிந்தாமணி கூட்டுறவு அங்காடி வச்சுருக்காங்களா? ஐயோ, சி துவரம்பருப்பு வேணும்னு நீங்கள் சிந்தித்த உடனே அங்கே கிடைக்கும். இன்னைக்கு தாங்க இந்த மால், டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு, பெரிய பெரிய கடை, அதெல்லாம் இன்னைக்கு. சுதந்திரம் அடைந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்களுடைய சிந்தனையை பாருங்க. அமுத சுரபின்னு ரேஷன் கடைக்கு பேர் வச்சான். ஏன்? எப்போ கேட்டாலும் எது கேட்டாலும் அள்ள அள்ள குறையாமல் கொடுத்துக்கிட்டே இருந்ததுனால அதுக்கு பேர். காமதேனுன்னு பேர் வைப்பான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு பேர். ஏன்? எதை கேட்டாலும் கொடுக்கும்னு. அப்படியெல்லாம் வாழ்ந்த காலம் தாங்க இந்த காலம். இப்போ எல்லாம் மாறிப்போச்சு. இப்போ எல்லாம் ஒரு ஆப் அப்படின்னு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. எது இருந்தாலும் வீட்டிலேருந்து இப்படி இப்படி தட்டுறாங்க. வீட்டில் மூணு ரூமுக்குள்ளேருந்து பிள்ளை எதையும் ஆப்பில் தட்டி ஆர்டர் பண்ணியிருக்குது. அது வீட்டில் இருக்கிற அம்மா அப்பாவுக்கே தெரியல. அவன் வீட்டு வாசலை கதவை தட்டி வந்து ஒரு பொட்டியோடு நிற்கும்போது தான் தெரியுது நம்ம வீட்டு பிள்ளை தான் ஆர்டர் பண்ணியிருக்கு. நிலைமையை பார்த்தீங்களா? அன்னைக்கெல்லாம் சோறு ஏந்தி தெரு தெருவா அலைஞ்ச காதம் போய், அவன் சோறை எடுத்துக்கிட்டு இப்போ தெரு தெருவா அலையிறான். எந்த வீட்டுக்கு கொடுக்கறதுன்னு தெரியாமல் இதில் வேற பிரச்சனை. அவன் வழியில் சாப்பிட்டுறான்னு வேற ஒருத்தன் ஃபோட்டோ எடுத்து வேற போடுறான். காலங்க ரொம்ப கொடுமைங்க, ரொம்ப ரொம்ப மாறிப்போச்சு. எல்லா தொழிலிலும் அறம் இல்லை. அறம்ங்கிற சொல் இருக்கேன், அவ்வளவு ஆழமான சொல். நீங்கள் தமிழில் அறம் என்பதற்கு எந்த மொழியிலையும் அத்தனை பொருண்மை உள்ள சொல்லு கிடையாது. நீங்கள் போடுவான் பக்கத்தில் நெருக்கமாக எத்திக்ஸு அப்படின்னு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறான். நீங்கள் சொல்கிற அறம் என்ற பரந்துபட்ட பொருளுக்கு எந்த மொழியிலையும் அந்த சொல் கிடையாது. அவ்வளோ ஆழமான சொல் அந்த அறம் என்ற சொல். அறம்னா ஒருத்தருக்கு பொருளை கொடுக்கறது மட்டும் அறம் இல்லைங்க. வள்ளுவர் அதே அறம்னாரு, மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அறன் ஆகுல நீரை பிற. அதெல்லாம் மற்றதெல்லாம் கியூவில் நிற்குதுங்கிறாரு. எந்த அறம்? இந்த கொடுக்கறது, இந்த அடுத்தவனுக்கு உதவி பண்ணுறது, அதெல்லாம் பின்னாலையாம். அதெல்லாம் கியூவில் நிற்குது. ஆகுல நீர பிற, அதெல்லாம் பின்னால் போய் நில்லு. முதல்ல எது? மனத்துக்கண் மாசிலன் ஆதல். மனசால் அடுத்தவனுக்கு துன்பம் தராமல் மன தூய்மையோடு இரு. சொல்லுவோம்ல, வாங்க வாங்க வாங்க, உங்களையே தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் எப்போ சாவான்னு அவன் நினச்சிருப்பான்னு அர்த்தம். ஆனால் சொல்கிறது என்ன? உங்களையே தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த தொழில் தர்மம், அந்த மன தூய்மை, அந்த அறம் இல்லாத காரணத்தினால தான் இன்னைக்கு எல்லாமே கலந்து போய் எல்லாமே மாறி போய் கிடக்குது. அப்போ கடவுளை வழிபடுகிற பொழுது இதை முதல்ல கேளியா, மனசை தூய்மையாவே. சுவாமி விவேகானந்தர் முத முதல்ல ராமகிருஷ்ண பரமஹம்சர் இடத்துல அதைத்தான் போய் கேட்டார். கடவுளை நேராக காட்டுவீங்களாமே நீங்கள், எனக்கு காட்ட முடியுமா? யார் கேட்குறா? விவேகானந்தர் போய் பரமஹம்சர்கிட்ட கேட்குறார். பரமஹம்சர் பதட்டப்படாமல் காளி கோயிலுக்கு கூட்டிக்கிட்டு போனார். காளி கோயில் சன்னதி வாசல்ல பரமஹம்சர் உட்கார்ந்து கொண்டு, நரேந்திரா இங்கே வா, உள்ளே இருக்கிறாள் காளி, நீ போய் அவளை பார்த்து விட்டு வா. உடனே இவர் சொல்றார், சரி நீ கடவுளை பார்த்தால் என்னவெல்லாம் கேட்க போகிறாய்? பரமஹம்சர் கேட்கிறார். நம்ம ஆளு பெரிய லிஸ்டே எடுத்துக்கிட்டு போவான் பார்த்துருக்கீங்களா? கோயிலுக்கு பெரிய பையனுக்கு வேலை கிடைக்கணும், சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், பாதியில் வீடு நிற்குது அதை கட்டணும். அதாவது கடவுள் முழுக்க முழுக்க இவன் வேலையவே தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும்.
அடுத்தவனை பற்றி அவர் நினைக்கவே கூடாது, அவ்வளவு லிஸ்ட் எடுத்துக்கிட்டு போவான். பரமஹம்சர் கேட்குறார் நரேந்திரத்தில், கடவுள்கிட்ட என்ன கேட்க போகிறாய்? அவரும் சொல்கிறார், எனக்கு பொன் வேண்டும், பொருள் வேண்டும், குடும்ப நலன் வேண்டும், இவையெல்லாம் கேட்க போகிறேன் காளியிடத்தில். சரி போய் கேளு. உள்ளே போனார். அந்த காளியினுடைய பிரம்மாண்டமான உருவத்தை பார்க்குறார் விவேகானந்தர். அவளுடைய அகண்ட கண்களை பார்க்கிறார். இந்த கடை கண்ணிலே ஒழுகுகிற கருணை வெள்ளத்தை பார்க்கிறார். இந்த தாய்மார்களுக்கே கடைக்கண் பார்வை என்பது கருணை தன்மை மிகுந்த பார்வை. அதனால தான் பாரதிதாசன் எழுதினான், கண்ணில் கடைக்கண் பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரர்க்கு மாமலையும் ஒரு கடுகுன்னா. பெண்களுடைய பார்வைக்கு அவ்வளவு பெருமை இருக்கு. கொலவெறி பார்வை இல்லை, கருணை பார்வை, அந்த கடு கரண்ணு ஓரத்தில் இருக்கிற பார்வை. அதனால தான் மீனாட்சி எப்படி சொன்னோம், கனியமுதே கருணை கடலே துணை நீயே. தன் பார்வையாலேயே மக்களை ஆட்சி செய்து விடுவாள். அதனால் அவளுக்கு மீனாட்சின்னு பேர் வச்சான். அந்த கருணை பார்வை என்பது அவ்வளவு சிறப்பு. காளியினுடைய அந்த பார்வையை பார்க்கிறார் விவேகானந்தர், தன்னையே மறக்கிறார். 10 நிமிடங்கள் அந்த தாயை தரிசித்த அந்த திருப்தியோட வெளியில வர்றார். வந்த உடனே பரமஹம்சர் கேட்கிறார், நரேந்திரா காளியை தரிசித்தாயா? நன்றாக தரிசித்தேன். சரி, நீ ஏதோ கேட்க வேண்டும் என்று சொன்னாயே, அன்னை இடத்தில் கேட்டாயா? ஆ குருதேவா, மன்னிக்க வேண்டும், எனக்கு மறந்து போய்விட்டது. இப்பொழுது நான் என்ன செய்வது? கவலை வேண்டாம், மீண்டும் போ, மீண்டும் அந்த தாயிடை சந்தித்து விட்டு அவளிடத்தில் கேட்டுவார்னார். சரின்னு உள்ளே போனார் விவேகானந்தர். காளியை பார்க்கிறார், மறுபடியும் தன்னை மறக்கிறார். வெளியில் வந்தார். இப்படியே உள்ளே போகிறாரு, வெளியில் வர்றார். வெளியில் வருகிற பொழுது தனக்கு இதெல்லாம் கேட்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. உள்ளே சென்று அவள் சன்னதிக்குள்ளே அவள் கண்முன்னர் அவரை பார்த்தவுடனேயே எல்லாம் மறந்து போகிற நிலைக்கு நிற்கிறார். வெளியிலே வந்தவுடன் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார், இத்தனை முறை உள்ளே செல்லுகிறாய், ஒரு முறை கூடவா அவளிடத்தில் நீ என்ன கேட்க வேண்டும் என்பது உனக்கு நினைவுக்கு வரவில்லை? விவேகானந்தர் சொன்னார், குருதேவா, நான் இந்த படிக்கு வெளியிலே இருக்கிற வரை ஆசம் பாசம் எல்லாம் என்னை பற்றி இழுத்து கொண்டு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்க துடிக்கிறது. ஆனால் உள்ளே சென்று அவளுடைய பரந்த முகத்தை பார்த்தவுடன் நான் என்னையே மறந்து விடுகிறேன், அவளுடைய கருணை வெள்ளத்திலே நான் என்னை மறந்து விடுகிறேன்னா. அப்போதான் பரமஹம்சர் சொன்னார், நீதானடா இந்த பாரத தேசத்தை ஆன்மீக பாதையிலே தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரே மாமனிதன் நீதான். அந்த எண்ணம் நமக்கு வேணும். நமக்கு அப்படி கிடையாது. கோயிலுக்கு போனாதான் வம்பே ஆரம்பிக்கும். ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை, அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை. அந்த பார்டர் போட்ட அம்மா பார்டர் போட்ட அம்மாட்ட தான் பேசும். கொஞ்சம் ரெண்டு வரி பார்டர் குறைஞ்சா மாட்ட பேசாது. இதுக்கா கோயிலுக்கு போகிறோம்? கோயில் என்பது அவ்வளவு மகத்துவமானது. சோழவள நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் சுபதேவன் ஒரு மன்னன். சுபதேவன், அவனுக்கு கமலவல்லின்னு ஒரு மனைவி. இந்த கமலவல்லிங்கிற மனைவி எப்படிப்பட்டவன்றா, உண்ணும் போதும் உறங்கும் போதும் சிவன் சிந்தை, ஒன்றை எண்ணும் போதும் எழும்போதும் சிவன் சிந்தை, பேசும்போதும் பேணும் போதும் சிவன் சிந்தை, ஒன்றை பூசும் போதும் தொழும் போதும் சிவன் சிந்தை. திருநீறு பூசுறது எதுக்காகன்னா, அந்த ஒரு கணமாவது முடிசார்ந்த மன்னரும் முடிவில் பிடிசாம்பலா தாண்டா போக போறான்னு நினைச்சா நீ ஆடமாட்ட. அதுக்குதான் திருநீரை நெத்தியில பூசு. வாரியார் சாமி மாதிரி உடம்பு முழுக்க பூசிக்கிட்டு போனார்ல தொடர் வண்டியில, எழுத்தாப்புல ரெண்டு பேர் கிண்டல் பண்றான்ல, என்ன சாமி செவுத்துக்கு சுண்ணாம்படிக்கிற மாதிரி உடம்பு பூரா இப்படி திருநீரை பூசி வச்சிருக்குன்னு. அவர் தான் அலட்டிக்காம பதில் சொன்னாரு, குடியிருக்கிற வீட்டுக்கு தான்ப்பா சுண்ணாம்படிப்பாங்க, குட்டிச்சவர்கள்லாம் அடிக்க மாட்டாங்க. ஒரே நிமிஷத்துல அவர் சொன்ன பதில், திருநீர் பூசுறதுல அவ்வளவு பெரிய சிறப்பு. இந்த அம்மா என்ன செய்தான், பூசும் போதும் தொழும் போதும்
சிவன் சிந்தை. நாட்டை ஆளுகிற மகாராணி சிவங்கோயில் பூஜையை அவ்வளவு அக்கறையோடு செய்தாள். பெரியோர்களே, நீங்கள் ஒன்று கவனிக்கணும், மன்னர்கள் கோயில்கள் கட்டினார்கள், ஆனால் அந்த கோவிலிலே விளக்கு எரிப்பதற்குரிய நிபந்தனைகளை அந்த அரசிமார்கள் ஏற்படுத்தி வைத்தார்கள், மறந்துடக்கூடாது. கோயில் கட்டின மன்னர்களை நாம் பெருமையாக சொல்கிறோம், ஆனால் விளக்கு எரிப்பதற்கான அந்த நிபந்தம்னு பேர், அதுக்கு பேர் அந்த நிலபுலத்தெல்லாம் அளந்து அந்த நிலத்திலுடைய வருவாயை கொண்டு வந்து கோயிலில் விளக்கு எரிக்கணும்னு கட்டளை போட்டு அதை கடைபிடிச்சது யார் தெரியுமா? அரசிமார்கள். உலகத்திலேயே அரிய ஒரு ரத்தினம் கிடச்சிதா அதை மனைவிக்கு கொண்டு வந்து கொடுப்பான் மன்னன். என்ன, ஒரு நாட்டை அழித்து பகை நாட்டை வென்று அந்த நாட்டிலேருந்து பொருளையெல்லாம் கொள்ளை அடிச்சுக்கிட்டு வந்து அதை மனைவி கிட்ட கொடுப்பான். மனைவி என்ன செய்யுமா செய்வா? அதை அந்த ஊரில் இருக்கிற சிவங்கோயிலில் கொண்டு போய் அம்பாளுக்கு கொடுப்பான். அப்படி கொடுக்கப்பட்டது தான் கன்னியாகுமரி அந்த தாயினுடைய மூக்கில் இருக்கக்கூடிய மூக்குத்தி. அந்த மூக்குத்தியினுடைய வெளிச்சம் கடற்கரையில் வர மீனவர்களுக்கு அன்னைக்கு கலங்கரை விளக்கம் கிடையாது. இப்பெல்லாம் சுவர் எடுத்து கோயிலெலாம் தடுத்து மது எடுத்து கோயில் கட்டியாச்சும் மறைஞ்சு போச்சு. இவள் மூக்கிலே இருந்து புறப்பட்ட வெளிச்சம் கடற்கரையில் வருகிற மீனவர்களுக்கு வழிகாட்டுமா? அந்த மூக்குத்தி யார் கொடுத்ததுன்னா அந்த நாட்டினுடைய அரசி கொண்டு போய் தாய்க்கு கதை சமர்ப்பணம் செய்திருக்கிறாள். அப்படி அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மன்னர்கள், அதனால தான் பாருங்க ராஜராஜ சோழன் எவ்வளவு சிறப்பாக கோயில் கட்டினானோ அந்த அளவிற்கு குந்தவை நாச்சியார் அத்தனை திருக்கோவிலுக்கும் விளக்கு எரிப்பதற்கும் உணவு படைப்பதற்குமான அத்தனை விதமான நிபந்தனைகளையும் ஏற்படுத்தி வைத்தது பெண்கள், அரசிமார்கள். கோயிலுக்கு சிலைகளை வடித்து கொடுத்தவர்கள் யார் தெரியுமா? அரசிமார்கள். அத்தனை சிறப்புங்க. அது மட்டும் இல்லை, இப்போ நாம் திருக்கோயில் சிலை திருட்டெல்லாம் நிறைய பேப்பரில் படிக்கிறோம், வருத்தமாக இருக்குது. என் பையன்கிட்ட சொன்னேன், பாடுறா நடராஜர் சிலையை தூக்கிட்டு விட்டாங்கடா அப்படின்னேன். அவன் சொல்கிறான், கொஞ்சம் விவரமான பையன் போல இருக்குது. அவன் சொல்கிறான், நீங்கள் தானே டெய்லி பாடிக்கிட்டு இருக்கிறீங்க, என்னடா பாடுறேன், தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நீங்கள்ல அவன் என்னாட்டவர்க்கும் இறைவான்னு தான் அவன் அமெரிக்காவுக்கு தூக்கிட்டு விட்டான். அவன் அப்படி சொல்கிறான், எல்லா நாட்டுக்கும் சொந்தமானவர், அவர் ஏன் உங்கள் நாட்டுக்குள்ளே வச்சுருக்கிறீங்கன்னு அவன் கேட்குறான். அந்த சிலைகளுக்கெல்லாம் சில தாத்பரியங்கள் இருக்குது, அதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு தெரியல. ஆனால் அந்த ஒவ்வொரு சிலையிலும் யார் அதனை வடித்தார்களோ அந்த சிற்பியினுடைய பெயரையும் உள்பக்கமாக செதுக்கி வைப்பது. இப்போ நடராஜர் சிலை இவ்வளோ உயரம் இருக்குன்னா அதற்கு ஏற்ற அளவில் சிவகாம சுந்தரியினுடைய சிலை இப்படித்தான் இருக்கணும் என்ற அளவு முறைகளை வைப்பது, இதெல்லாம் அந்த காலத்தில் அரசமாதேவிகளினுடைய பணியாக இருந்திருக்குது. அப்படி இந்த சுபதேவனுக்கு ஏற்ற மனைவியாக கமலவல்லி இருந்தாள். கணவன் மனைவி என்றால் அப்படி இருக்கணும், அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கையாக இருக்கணும். நீங்கள் சிறுத்தொண்டர் வாழ்க்கையை படிக்கிறீங்க, என் பையன்கிட்ட சொன்னான், ஏங்க மேடம் இந்த காலத்துலலாம் பிள்ளைய கறி சமைச்சு கொடுக்க முடியுமா, ஒரே புழுகாக சொல்கிறீங்க, இதெல்லாம் வாழ்க்கையில் பின்பற்ற முடியுமான்னா, டே கறி சமைச்சு கொடுக்கறதுக்காக எழுதப்பட்டதல்லடா சிறுத்தொண்டர் புராணம், அதுக்குள்ளே இருக்கிற தத்துவம் என்ன தெரியுமா? ஒரு குடும்பத்தில் அப்பா எந்த கொள்கையோடு இருக்காரோ அதே கொள்கையோடு அம்மா இருக்கிறாள், அப்பாவும் அம்மாவும் சிவநெறி கொள்கையோடு இருந்தால் அந்த வீட்டில் பிறக்கிற குழந்தையும் அதே சிவநெறி கொள்கையோடு இருக்க வேண்டும், அதுதான் ஒற்றுமையான குடும்பம் என்ற பெரிய தத்துவத்தை சிறுதொன்ற புராணம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. இன்னைக்கு அப்படியா இருக்குது, அப்பா சொல்கிறாரு கோயிலுக்கு போகலாம்னு இருக்கேன், அம்மா சொல்கிறாங்க சரி சரி போயிட்டு வாங்க சீரியல் முடிகிறதுக்குள்ளே வாங்க. ஏன்னா அந்த மாதிரி சீரியல் தான் முக்கியம். சில ஊடுகளில் சொல்கிற அந்த அம்மா சொல்லுது, ஏங்க நான் கோயிலுக்கு போய்ட்டு, வேறு வேலை இல்லை நீ போயிட்டு வா, நான் நண்பரை பார்க்க வர்றேன்னு அவரு போயிட்டு போயிடுறார். கோயிலுக்கு போகும்போது கணவனும் மனைவியுமாகத்தான் போகணும். நீ சினிமாவுக்கு போ, நான் இங்கே போகிறேன் அங்கே போகிறேன், அப்படி பிரிந்து போவது நம்முடைய மரபு அல்ல. இதை நான் சொன்னால் ஒத்துக்க மாட்டீங்க. யார் சொன்னால் தெரியுமா? திருநாவுக்கரசு மூர்த்தி சுவாமிகள் தேவாரத்தில் சொல்கிறார், திருவையாற்று பதிகத்தில் சொல்கிறார், மாதர் பீரை கண்ணியானை மலையான் மகளோடு பாடி போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவாரவர் பின் புகுவேன் யாதும் சுவடு படாமல் ஐயாரடைகின்ற போதில் காதல் மட
பிடியோடு. பிடினா என்ன? பெண் யானை. காதல் மட பிடியோடு களிறு வருவன கண்டேன். களிறுனா ஆண் யானை. கோயிலுக்கு யானைகள் கூட ஆணும் பெண்ணுமாக கணவன் மனைவியாக போகுதுன்னா ஆணை சைஸ்ல இருக்கிற நாம போறோமா? ஒரு குடும்பத்தில் அவ்வளவு. அது மாதிரி சுபதேவனும் கமலவல்லியும். ஆனால் பாவம், அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. ஈசனை நோக்கி தவம் இருக்கிறார்கள். அந்த தவம் இருக்கிற நேரத்திலேதான் இந்த சிலந்திக்கு மற்றொரு பிறவி வாய்க்கும் என்று இறைவன் வாய் மலர்ந்து அருளினார் அல்லவா, அந்த தவ பயன் இந்த அம்மைக்கு கிடைக்கிறது. கமலவல்லி நாச்சியாரினுடைய வயிற்றிலே போய் இந்த சிலந்திக்கு மறுபிறவி வாய்த்து குழந்தை உண்டாகிறது. குழந்தை ஒவ்வொரு நாளும் வளர்கிறது. வளர்கிற பொழுதெல்லாம் சிவனுடைய திருநாமத்தை சொல்லி சொல்லி அந்த பிள்ளையை வளர்த்து கொண்டே வருகிறாள். 10 மாதங்கள் நிறைவுறுகிறது. குழந்தை பிறப்பதற்குரிய நேரம் நெருங்கிவிட்டது. தாய்மார்களுக்கு நன்றாக தெரியும், அந்த 10 மாதம் கழிந்து அந்த குழந்தை பிறக்கிற நேரத்தில் அந்த தாய் படுகிற பாடு. இன்றைக்கு விஞ்ஞானத்தில் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? இயற்கையாக ஒரு தாய்க்கு குழந்தை பிரசவம் நடக்கிறது என்றால் 200 எலும்புகள் முறிகிற தற்பக்குவம் அவளுக்கு இருக்குமாம். அவ்வளவு ஆற்றல் அந்த நேரத்தில் அவளுக்கு வருமா? அந்த வைராக்கியம், அந்த பிள்ளையை பெற்றெடுத்தே ஆக வேண்டும் என்று அவ்வளவு வலிமையோடு அந்த பிள்ளையை பெற்றெடுப்பாளாம். அத்தனை சிறப்பு. அது மாதிரி நேரம் வந்து விட்டது கமலவல்லிக்கு. இன்னும் ஒரு நொடி பொழுதிலே குழந்தை பிறக்க போகிறது. அந்த காலத்தில் குழந்தை பிறக்கிற நேரத்திலேயே ஜோசியரை வரவழைத்து விடுவார்கள். ஏனென்றால் அரச வீட்டு பிள்ளையாயிற்றே. ராஜா ஜோசியரை கூப்பிட்டார். கணிச்சர் வெளியில உட்கார்ந்திருக்கிறார். கணிச்சியர்னா அந்த கணித்து பார்த்து கொடுக்கக்கூடியவர். அறைக்குள்ளே அரசமாதேவி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் குழந்தை பிறக்க போகிறது. அப்பொழுது ஜோசியர் சொன்னார், மன்னா, இந்த குழந்தை இப்பொழுது பிறப்பதை விட இன்னும் ஒரு நாழிகை தாமதமாக பிறந்தது என்று சொன்னால் இந்த குழந்தை இந்த 3 உலகத்தையும் ஆளக்கூடியதாக பிறக்கும், சைவ சமயத்தை தழைக்க வைக்கும் என்று கணித்து சொல்லிவிட்டார். இப்போ இதை போய் யார் உள்ள சொல்றது? பெற்றாயோ பிழைத்தாயோம்பாங்க. அந்த பிரசவ வலி உணர்ந்தவர்களுக்கு தெரியும். அந்த நேரத்தில் போய் இன்னும் ஒரு நாழிகை கழித்து இந்த குழந்தை பிறக்க வேண்டும்னா யார் சொல்றது? ஒரு தாதியை அழைத்து அவளிடத்தில் இந்த செய்தியை சொல்லி உள்ளே போய் சொல்ல சொல்கிறாங்க. இந்த செய்தி கமலவல்லி நாச்சியாரின் காதிலே விழுகிறது. இந்த குழந்தை இன்னும் ஒரு நாழிகை கழித்து பிறந்தால் 3 உலகையும் ஆழ்வான், சைவத்தை தழைக்க வைப்பான். அப்படி என்றால் நான் அதற்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறேன்னா உடனே தன்னுடைய தோழிமார்களை கூப்பிட்டு தன்னை தலைகீழாக கட்டி தொங்க விட சொன்னான். யோசித்து பாருங்கள், குழந்தை பிறப்பதற்கு இன்னும் 2 நொடி பொழுது இருக்கிற நேரத்தில் ஒரு 10 மாத புள்ளத்தாட்சியை தலைகீழாக கட்டி தொங்க விட்டால் அவள் உயிர் என்ன பாடுபடும்? கட்டி தொங்க விட்டார்கள். ஜோசியர் சொன்ன அந்த ஒரு நாழிகை பொழுது கழிந்தது. அவளை மெல்ல இறக்குகிறார்கள். இறக்கி தரையிலே வந்த அடுத்த நொடி அந்த குழந்தை பிறக்கிறது. பிறந்த குழந்தையை அந்த தாய் கைகளிலே அள்ளி பார்க்கிறாள். ஒரு நாழிகை கூடுதலாக அந்த பனிக்குடத்திலே அந்த குழந்தை இருந்த காரணத்தினால் இவள் உடம்பு முழுக்க, அதுவும் தலைகீழாக வேறு தொங்கி இருக்கிறாள், உடம்பு முழுக்க இருந்த ரத்தம் முழுவதும் பனிக்குடத்திற்கு வந்து அந்த குழந்தையின் உடம்பில் புகுந்து அந்த குழந்தையினுடைய கண்கள் வந்து நிரம்பி அப்படி செக்கச்சவேல் என்று அந்த குழந்தை நிற்கிறது. குழந்தையை கையிலே எடுத்து என் கோ செங்கண்ணானோ என்று சொல்லி முடிக்கிறாள். அவள் உடம்பை விட்டு உயிர் பிரிகிறது. அப்படி அந்த குழந்தையை கையில் தாங்கி பிடித்து அவள் இட்ட பெயர்தான் என் குழந்தை கண்கள் சிவந்து காணப்படுகிறதே என்று என் கோ செங்கண்ணானோ என்று சொல்லி முடிக்கிறாள். அவள் உயிர் பெறுகிறது. பிறகு சுவதேவன் அந்த குழந்தையை எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாள். அந்த குழந்தை சிவபூஜை செய்வதிலும் சிவ திருக்கோயிலுக்கு போவதிலும் வல்லவனாக அவன் வளருகிறான். அப்படி வளர்ந்து தன் தந்தை இறந்த பிறகு அவன் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறான்.
ஆட்சி பொறுப்பை ஏற்ற உடனேயே அவன் அந்த வெண்ணாவல் மரம் இருக்கிற அந்த இடத்திற்கு வருகிறான். அந்த பகுதியை பார்க்கிறான், அங்கு இருக்கக்கூடிய லிங்கத்தை பார்க்கிறான். இதற்கு ஒரு கோவில் கட்ட வேண்டும் என்று அவன் உள்ளத்துக்குள்ளே ஒரு ஆசை பிறக்கிறது. சரி என்று கோயிலையும் கட்டுகிறான். இதெல்லாம் பெருசில்லை. அந்த கோவிலினுடைய கருவறையினுடைய வாயிலை அவன் எப்படி அமைத்தான் என்பதுதான் பெருமை. என்னடா பெரிய சிறப்புன்னா, இவனுக்கு அந்த முன்ஜென்ம வாசனை கொஞ்சம் இறை அருளாலே இருக்கிறது. இவன் நினச்சானா, இந்த கருவறையை யானை நுழைய முடியாத கருவறையாக வைக்க வேண்டும்னு நினச்சான். ஏன், முன்பிறவியில் சிலந்தியாக இருந்த பொழுது நாம் வலை பின்னின போது இந்த யானை தானே தண்ணீரை ஊற்றி ஊற்றி அழித்தது, அதனால் இந்த பிறவியில் யானை வந்து விடுமோ என்ற அச்சத்தில் இன்றைக்கும் நீங்கள் திருவானைக்கா திருக்கோவிலினுடைய ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தினுடைய கருவறையை சென்று பார்த்தீர்கள் என்றால் நேராக கருவறை இருக்காது. எல்லா கோயிலுக்கு போன உடனே கருவறை நேராக பார்க்குறோம்ல, அப்படி இருக்காது. பக்கத்தில் போய் ஒரு சின்ன வாயிலாக இருக்கும். நீங்கள் தலை குனிந்து நெடுஞ்சான் கடையாக இருக்கிறவங்களா இருந்தால் கூட தலை குனிந்து உள்ள சின்ன பகுதி வழியாக உள்ளே போய் அப்புறம் நீங்கள் நிமிந்து நின்று இறைவனை தரிசிக்கலாம். அவனுடைய உள்ளம் பாருங்கள், அந்த முன்பிறவியினுடைய வாசனை, இந்த பிறவியிலும் யானை வந்துவிடப் போகிறது என்பதற்காக குறுகிய வாயிலை வைத்து உள்ள போய் தரிசனம் செய்கிறார். சிலந்தியும் மானை காவல் திருநிழல் பந்தல் செய்து உலந்தவன் இறந்த போதே கோச்செங்க சோழனுமாய் கலந்த நீர் காவிரி சோழ் சோநாட்டு சோழர் தங்கள் குலந்தனில் பிறப்பித்திட்ட குறு கை வீரட்டனாரே. இன்றைக்கும் நேரடியாக இருக்கக்கூடிய அந்த கோவிலினுடைய கருவறை வாயிலில் ஆறு துளைகள் இட்டிருப்பார்கள். அந்த துளைகளின் வழியாகத்தான் ஈசனை நீங்கள் அங்கே தரிசிக்க முடியும். இன்றைக்கும் அந்த திருக்கோவிலினுடைய கருவறையில் கொஞ்சம் கால் நனைக்கிற அளவாவது தண்ணீர் இருக்கிறது. ஏனென்றால் அது அப்புத்தலமாயிற்றே. நீரின் வடிவமாக இறைவன் இருக்கிறான் என்பதை உணர்த்துகிற தலம். காவிரியிலே இருந்து உபரி நீர் தெப்பக்குளத்தின் வழியாக அந்த கோவிலினுடைய கருவறைக்கு வருவது போல அந்த கால கட்டிடக்கலையை அமைத்து வைத்திருந்தார். எவ்வளவு சிறப்புங்க தமிழனுடைய கட்டடக்கலை, தமிழனுடைய நீர் மேலாண்மை. அவன் நீருக்காக, நீரை சேமிக்கிற பகுதிகளுக்கு அவன் வைத்த பெயர் எத்தனை அழகு. குளம், குளிப்பதற்காக மட்டுமே பயன்படுகிற நீர்த்துறைக்கு பேர் குளம். குளத்தில் போய் ஆடு மாடுகளை குளிப்பாட்டக்கூடாது, குளத்தில் போய் துணிதை வைக்கக்கூடாது, குளத்தில் போய் அசிங்க வேலைகளெல்லாம் செய்யக்கூடாது. அது குளிப்பதற்கு மட்டுமே உரியது. ஏர் பூட்டி பாசனம் செய்வதற்காக உள்ள நீர்த்துறைக்கு பேர் தான் ஏரி. ஒவ்வொரு பெயருக்கும் அர்த்தம் இருக்கிறது. கண்மாயின்னு ஏன் பேர் வச்சான், இந்த கண்ணு திறக்கிற மாதிரி அந்த ஷட்டரை தூக்கி தண்ணி பீச்சி அடிச்சுக்கிட்டு வெளியில் வருதில்ல, அதனுடைய வடிவம் எப்படி இருக்கிறது, இந்த இமை மூடிய கண் போல இருப்பதனாலே அதற்கு பேர் கண்மாயின்னு பேர் வச்சான். தெப்பக்குளம் என்ற ஒரு அமைப்பு உலகத்தில் வழிபாட்டு தலத்திற்குள்ளே தெப்பக்குளம் வைத்து நீரை சேமித்த ஒரே பண்பாடு தமிழன் பண்பாடு மட்டும்தான். நீங்கள் வேற எந்த ஊர்லையாவது வெளி மாநிலங்களில் கோயில் இருக்குதுயா, தெப்பக்குளம் இருக்கா? தமிழனுடைய சிந்தனையை பாருங்கள். எங்கேயோ விழுகிற தண்ணீர், கோயிலிலே சேருகிற நீர், இதெல்லாம் கோயிலினுடைய மையப்பகுதிக்கு ஓடி வந்து இன்றைக்கு நீங்கள் மழை நீர் சேகரிப்பு தொட்டி என்று சொல்லுகிறீர்களே, அந்த காலத்திலேயே அந்த தண்ணீரை சேமித்து வைக்கிற தன்மைகளை வைத்திருந்தான் என்றால் அவனுடைய அறிவு ஆற்றல், அந்த அறிவியல் சிந்தனை, தொலைநோக்கு பார்வை, இதெல்லாம் எவ்வளவு பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இன்னைக்கு தெப்பக்குளத்தை தெப்பக்குளமாக வச்சுருக்கிறோம், அந்த தண்ணியெல்லாம் வர்ற மாதிரியாக வச்சுருக்கிறோம். எவ்வளவு கொடுமைகளை நாம் செய்தவர்களாக இருக்கிறோம். அந்த தெப்பக்குளத்திலே இருக்கக்கூடிய தண்ணீரை சேகரிக்கிற முறை, அதுபோல அந்த தெப்பக்குளத்திலே இருந்து உபரி நீர் கருவறைக்கு போவது போல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி வைத்தார். அத்தனை சிறப்பு வாய்ந்த அழகான திருக்கோவிலை கட்டி வைத்தார். அந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு என்னவென்றால், அன்றாடம் மதியம் 12 மணிக்கு ஆண் வேடமாக இருக்கக்கூடிய பூஜை செய்யக்கூடிய அடியார் இன்றைக்கும் சிவபூஜை செய்கிறவர்,
அகிலாண்டேஸ்வரியை போல தன்னை அலங்கரித்து கொண்டு, பெண் வடிவமாக அலங்கரித்து கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு, அகிலாண்டேஸ்வரி திருக்கோயிலில் இருந்து புறப்பட்டு சிவங்கோயிலுக்கு வந்து பசுமாட்டை நிறுத்தி கோபூஜை செய்வது இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிற தொடர்ந்த ஒரு வழிபாட்டு முறை. நீங்கள் 12 மணிக்கு போனீங்கன்னா அழகாக அம்பாள் உற்சவ அம்பாள் அகிலாண்டேஸ்வரி சன்னதியிலே இருந்து புறப்பட்டு சிவப்பு ஆடை உடுத்தி கொண்டு வந்து அடியார் பூஜை செய்கிற காட்சியை நீங்கள் இன்றைக்கும் பார்க்கலாம். ஆனை காவில் அருள் புரியும் அகிலாண்டேஸ்வரியே. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைன்னு ஒருவர் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் அற்புதமாக அகிலாண்ட மாலைன்னு ஒரு நூல் எழுதினார். வாய்ப்பு கிடைச்சா எங்கேயாவது அதை வாசித்து பாருங்கள். மிகச்சிறிய நூல், சஷ்டி கவச்சம் மாதிரி தான் இருக்கும், ரொம்ப குறுகிய பாடல்கள் கொண்டது தான். அந்த அகிலாண்ட நாயகி மாலையில் என்னமா அழகாக அகிலாண்டேஸ்வரியை வருணிக்கிறார். அப்புலிங்கநாதருக்கு துணைவியாகி அகிலத்தில் சீர்வகுத்த தாயுமாகி முப்போதும் தொழுபவர்க்கு கதியுமாகி முச்சுடராய் விளங்குகின்ற தவத்தின் செல்வி இப்புவியில் கண் கண்ட தெய்வம் நீயே இருதயத்தில் விளங்குகின்ற ஜோதி தாயே செப்பரிய தமிழ் தந்து மேகம் என்ன செந்தமிழை பாட வைத்த தெய்வம் நீயே. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரமிழை அகிலாண்ட மாலை எழுதுறார். அதில் ஒரு இடத்துல சொல்கிறாரு, இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முதல் வார்த்தை என்ன சொல்லி சிவபெருமானை பாராட்டினாரு? பித்தா. நம்ம எல்லாருக்கும் தெரியும் பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தா மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணெய் நல்லூர் அருட்துறையுள் அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனல்லாமே. பித்தாங்கிற முதல் சொல்லு. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் உள்ள சொல்கிறாரு, கடவுளை போய் பைத்தியமேன்னு சொல்லலாமா? பித்தான்னு சொல்லலாமா ஐயா? கடவுள் என்ன மூளை இல்லாதவரா? அவரை போய் பித்தான்னு சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு அவர் அகிலாண்ட நாயகி மாலையில் பதில் எழுதுகிறார். ஏன் தெரியுமா கடவுளை பித்தான்னு சொன்னார்? சிவபெருமானை ஏன் பித்தன், உன்மத்தன், பித்து பிடித்தவன் என்று ஏன் சொல்லுகிறார்னா, ஏன் சொல்கிறாருன்னா, தண்ணியில் போய் விழுந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. கங்கையில் ஒருத்தன் விழுந்துட்டான். இந்த தண்ணி என்ன செய்யுமா? 3 துறை அவனை மேலே தூக்கி விடுமா. எப்படியாவது காப்பாற்றி யாரையாவது கூப்பிட்டு பொழைச்சி ஓடிக்க அப்படின்னு தண்ணி என்ன செய்யுமா? 3 முறை காப்பாற்றி மேலே விடுமா. நீங்கள் அதுக்குள்ளே யாரையாவது கத்தி யாரையாவது பிடிச்சிக்கிட்டு எதையாவது பற்றி கொண்டு மேலே வந்துடணும். 4வது முறை உள்ள இழுத்து முடிச்சிடும். இது கங்கை ஆற்றினுடைய இயல்பு. உமையம்மை இருக்கிறாளே, அவ தன்னுடைய பக்தர்கள் எத்தனை முறை தவறு செய்தாலும் தன்னை கூப்பிடலனாலும் ஒரு சொட்டு கண்ணீர் வடித்தால் போரும், தன் பக்தன் துன்பத்தில் கிடக்கிறானே என்று ஓடோடி வரக்கூடியவள் உமையம்மை. குழலும் யாழும் கேட்டால் குதித்தோடி வந்திடுவாள். குழலும் யாழும் கேட்டால் குதித்தோடி வந்திடுவாள். மழலை மொழி புகழும் மக்களோடு வசித்திடுவாள். அழனான் தொடங்கிவிட்டால் அம்மையோடி வந்திடுவாள். அழனான் தொடங்கிவிட்டால் அம்மையோடி வந்திடுவாள். அழகெல்லாம் அழகெனவே அமைந்திடும் பேரழகே எங்கும் முன்னாடலடி தாயே. அந்த தாய் பொறுக்க மாட்டாள் தன் குழந்தை துன்பப்படுகிறதே என்று. கரையிலே நின்று கொண்டு திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் அழுத பொழுது ஞானப்பாலை வழங்கியவளாயிற்றே. தன் குழந்தை அழைக்கவில்லை என்றாலும் தன் அடியாருக்கு ஒரு துன்பம் என்றால் ஓடி ஓடி வரக்கூடியவள் தாய் உமையம்மை. 3 முறை மட்டுமே பிழை பொறுத்து 4வது முறை அவனை அழித்து விடக்கூடியவள் கங்கை. ஆனால் பைத்தியம் முடிச்சு போன இந்த சிவபெருமா 3 முறை மட்டுமே பிழை பொறுக்கிற கங்கையை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு ஆடுறாரு. எத்தனை முறை நம்மை அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் ஓடோடி வந்து காப்பாற்றக்கூடிய உமையம்மையை
கொஞ்சம் குறைச்சி கொஞ்சம் இறக்கி உடம்புல பாதியை கொடுத்துருக்கிறாரு. தப்பு செஞ்சவளை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறாரு. ஒரு தப்பு செய்யாத என் பாவம் பார்வதி தேவி உமையம்மைய கொஞ்சம் இறக்கி இடம் கொடுத்துருக்கிறாரே, அவரை பித்தான்னு சொன்னது சரிதான்டான்ட்டார். கோபம் அவருக்கு அவ்வளவு. அத்தனை பாடல்களையும் அகிலாண்ட நாயகி மாலை பார்த்தீங்கன்னா அழகான பாடல்கள். அப்புலிங்க நாதருக்கு துணைவியாகி அகிலத்தில் சீர்வகுத்த தாயுமாகி முப்போதும் தொழுபவர்க்கு கதியுமாகி முச்சுடராய் விளங்குகின்ற தவத்தின் செல்வி, இப்புவியில் கண்கண்ட தெய்வம் நீயே, இருதயத்தில் விளங்குகின்ற ஜோதி தாயே, செப்பரிய தமிழ் தந்து மேகம் என்ன செந்தமிழை பாட வைத்த தெய்வம் நீயேன்னு பாடினார். அந்த அகிலாண்ட நாயகி அவளுடைய காதிலுடைய தோடுகள் தான் ரொம்ப சிறப்பு. இனிமே அகிலாண்டேஸ்வரியினுடைய உருவத்தை படத்தை எங்கு பார்த்தாலும் அவளுடைய காது தோடு இருக்குதே அதுக்கு பேர் தாடங்கம் என்று பெயர். அந்த தாடங்கத்தை பிரதிஷ்டை செய்தது ஆதிசங்கரர். ஆதிசங்கரர் பகவத் பாதால் காதில் தாடங்க பிரதிஷ்டை செய்தார். அந்த தாய் ஒரு முறை கோபப்பட்ட பொழுது அந்த தாயினுடைய சன்னதிக்கு எதிரிலே விநாயக பெருமானுடைய சன்னதியை வைத்து கம்பீரமாக விநாயகர் இன்றைக்கும் எழுந்தருளி இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். குழந்தையை பார்த்தவுடன் தாய் அமைதியாவாள் என்பதற்காக. இன்னொரு தனித்த சிறப்பு அந்த கோயிலுக்கு, ஐந்து பிரகாரங்கள் கொண்ட திருக்கோயில். அந்த ஐந்து பிரகாரமும் பஞ்ச பிரகாரம் என்று ஒவ்வொரு ஆண்டும் அற்புதமான திருவிழா நடக்கும். அந்த திருவிழாவில் என்னடா பெரிய சிறப்புன்னா, ஜம்புகேஸ்வரருக்கு அகிலாண்டேஸ்வரி மாதிரி அலங்காரம் பண்ணியிருப்பாங்க, அகிலாண்டேஸ்வரிக்கு ஜம்புகேஸ்வரரை போல மாற்றி அலங்காரம் செய்திருப்பார்கள். அப்படி காட்சியிலே வந்து பார்த்தீர்கள் என்றால் கம்பீரமாக அம்பாள் நிற்பாள் ஜம்புகேஸ்வரரை போல. அவர் கூனி குறுகி அழகா, சிவபெருமான் தாயுமானவன் இல்லையா, அகிலாண்டேஸ்வரியினுடைய வடிவத்தில் இருப்பார். இது இது தமிழ்நாட்டில் எந்த திருக்கோயிலிலும் இல்லாத சிறப்பு. அந்த பஞ்ச பிரகாரம் ஐந்து பிரகாரத்தையும் முதல் நாள் மாலை 6 மணிக்கு முதல் பிரகாரத்தில் தொடங்கும். அந்த உற்சவமூர்த்தி புறப்பாடு முதல் பிரகாரத்தில் ஆரம்பித்து மறுநாள் விடியற்காலை 6 மணிக்குத்தான் கோயில் கருவறையை மறுபடியும் அந்த இரண்டு சாமியும் வந்து சேரும். ஒவ்வொரு திருச்சுற்றாக போவார்கள். அது ஒரு தனித்த சிறப்பு. இன்னொரு சிறப்பு அந்த கோயிலுக்கு, 5ஆம் பிரகாரத்திற்கு திருநீற்றான் மதில் என்று பெயர். திருநீற்றான் மதில், அந்த திருமதிலை சிவபெருமானே ஒரு முதலாளியாக பிறந்து வந்து அந்த திருக்கோயிலை கட்டுகிற அந்த வேலை செய்கிறாங்கல்ல கூலி தொழிலாளர்கள், அவர்களோடு சேர்ந்து இவரும் கூலி தொழிலாளியாக மாறி அவர்களோடு சேர்ந்து மதிலை கட்டி, அந்த மதிலை கட்டி முடித்த பிறகு கூலி கொடுப்பாங்கல்ல, சனிக்கிழமைன்னா கூலி கொடுக்கணும் இல்லையா உழைக்கிறவங்களுக்கு, அது மாதிரி சிவபெருமான் கூலி கொடுக்குறாராம். அந்த யாரெல்லாம் அந்த கோபுரத்தினுடைய மதிலை 5ஆம் பிரகார மதிலை கட்டினாங்களோ அவங்கெல்லாம் வரிசையில் நிற்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பிடி விபூதியை கையளவு அள்ளி ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குறாரு, அதான் கூலி. அவங்க மறுக்கலை, அவங்க அதை அப்படியே மூடி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போய் அதை திறந்து பார்த்தா அத்தனையும் பொன்னாக மாறியிருக்கு. அவரவர்களுடைய மனம் எப்படியோ அந்த அளவிற்கு அது பொன்னாக மாறியதான். நீ தூய்மையான மனசு உள்ளவனாக இருந்தால் உன் கையில் வச்சிருக்கிற பொண்ணு அத்தனையும் அப்படி, நீ குறையுடையவன் என்றால் நீ வைத்திருக்கிற தங்கத்திலும் குறை. தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தில் குறைவதுண்டோ, அவமும் வச்சிருக்கிற மனசு எப்படி தங்கமா இருந்தா உனக்கு கிடைத்த திருநீரும் தங்கத்தை போல இருந்தது. அதனால இன்றைக்கும் அந்த மதிலுக்கு பேரு, 5ஆம் திருச்சுற்றுக்கு பேரு திருநீற்றான் திருச்சுற்று, திருநீற்றான் மதில் என்று பொருள். இன்றைக்கும் பெரியவர்கள் அந்த திருச்சுற்றுல செருப்பு போட்டு சுத்த மாட்டாங்க. ஏன்னா சிவபெருமான் நடந்த இடம் ஐயா, அவர் கட்டிய திருக்கோயில். இன்றைக்கும் ஒவ்வொரு பௌர்ணமியிலும் எப்படி திருவண்ணாமலையிலே கிரிவலம் நடக்கிறதோ அதுபோல இந்த திருக்கோயிலில் பௌர்ணமிக்கு பௌர்ணமி திருநீற்றான் மதில் வலம் இன்றும் நடக்கிறது. இதெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு தெரியுமா, அவர்கள் இதையெல்லாம் தொடர்ந்து செய்வார்களா, அவர்களுக்கு இந்த உணர்வு இருக்கிறதா தெரியாது. காவிரி கரையெனும் ஒரு அரங்கம், அதன் கரையோரம் அருள் திருவரங்கம், இரண்டிற்கும் நாயகமாய் அமைந்த தலம். ஒரு பக்கம் ஸ்ரீரங்கம், இன்னொரு பக்கம் காவிரி ஆறு.
இரண்டுக்கும் நடுவுல திருவானைக்கா திருக்கோவில். இரண்டிற்கும் நாயகமாய் அமைந்த தலம், நீ எழிலோடு அமர்ந்திடும் அருளீஸ்வரம், நீ எழிலோடு அமர்ந்திடும் அருளீஸ்வரம், ஆனைக்காவில் அருள் புரியும் அகிலாண்டேஸ்வரியே. தமிழ் படித்தவர்களுக்கு காளமேகம்னு ஒரு புலவரை கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னும் முன்னே 500 பாடல்கள், அம்மென்னு முன்னே 1000 பாடல்களை வரகவி. அந்த காளமேக புலவர் பிறந்து வளர்ந்து சிறப்படைந்தது அந்த திருவானைக்கா திருக்கோவில்ல தான். திருப்பள்ளி மடைன்னு சொல்லுவாங்க, மடப்பள்ளின்னு பேர். இறைவனுக்கு உரிய நைவேத்திய பொருளை தயாரிக்கிற மடப்பள்ளியில ஒரு சமையல்காரராக இருந்தவர் இரவு நேரத்தில் அகிலாண்டேஸ்வரியை தரிசனம் செய்துவிட்டு அந்த பிரகாரத்திலேயே படுத்தவர் அப்படியே தூங்கிட்டார். தெரியாம கோயிலை பூட்டிட்டு போயிட்டாங்க. இரவு 12 மணி, 1 மணிக்கு சல் சல் என்று ஒரு சத்தம். பார்த்தார் அகிலாண்ட நாயகி வந்து தன் வாயிலே போட்டு கொண்டிருந்த அந்த அற்புதமான வெற்றிலை சாறு, அந்த வெற்றிலையை மென்று அந்த படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிற காளமேக புலவருக்கு அதனை உமிழ்ந்தாளாம். அதற்கு பிறகுதான் காளமேக புலவர் அத்தனை கவிதைகளையும் பாடக்கூடிய ஆற்றல் பெற்றவராக மாறினார். காலத்தின் மாற்றமெல்லாம் உஞ்சாலங்கள், காலத்தின் மாற்றமெல்லாம் உஞ்சாலங்கள், கருணையின் ஒளிதான் முன்தீபங்கள், தேனான இசையாவும் உன் பாடல்கள், தேனான இசையாவும் உன் பாடல்கள், நான் தேடிடும் நிம்மதி உன் பதங்கள், நான் தேடிடும் நிம்மதி உன் பதங்கள், ஆனைக்காவில் அருள் புரியும் அகிலாண்டேஸ்வரியே. இன்றைக்கும் திருச்சுற்றிலே குபேரலிங்கம் என்ற ஒரு அற்புதமான சன்னதி இருக்கிறது. நாமெல்லாம் போகிறோம் கோயிலுக்கு, இதெல்லாம் பார்க்கறதில்ல, திடுதிடுன்னு போகிறோம், நேராக கும்பிடுறோம், அதோடு வந்துடுறோம். ஆனால் பக்கத்து பகுதியிலே வடக்கு நோக்கியதாக குபேரலிங்கம் அற்புதமான சன்னதி இருக்கிறது. வாய்ப்பு கிடைத்தவர்கள் அந்த கோயிலையும் போய் பார்த்து விட்டு வாருங்கள். அப்புத்தலமாக இருக்கக்கூடிய சிறப்பு அன்னை அகிலாண்டேஸ்வரியினுடைய தன்மை, அங்கு இருக்கக்கூடிய யானையினுடைய சிறப்பு, இது அத்தனையும் கொண்டு கோச்சங்கச் சோழனாலே தோற்றுவிக்கப்பட்ட மாடக்கோயில்களிலே முதல் மாடக்கோயில் இந்த திருவானைக்கா. அதனை தொடர்ந்து இது மாதிரியே 70 கோயிலை கட்டியிருக்கிறான் அந்த மன்னன் என்றால், எங்கிருந்து கல் கொண்டு வந்தான், எப்படி அதனை சேர்த்தான், எப்படி கோபுரம் எழுப்பினான், கோவில் கட்டினான் என்று தெரியவில்லை. அதனால்தான் இருக்கிலங்கு திருமொழிவாய் என் தோள் ஈசர்க்கு எழில் மாடம் 70 செய்து உலகமாண்ட திருக்குலத்து வளச்சோழன் சேர்ந்த கோயில் திருநறையூர் மணிமாடம் சேர்மீன்களே என்று ஆழ்வாறு பெருமக்கள் கோச்சங்கச் சோழனை பாராட்டி சொன்னார்கள் என்றால், பெரியோர்களே, அத்தனை சிறப்பு வாய்ந்த அப்புத்தலமாக விளங்கக்கூடிய பெருமை அந்த திருவானைக்கா திருக்கோவிலுக்கு இருக்கிறது. ஆகவே வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் நீங்கள் அந்த ஒவ்வொரு திருக்கோவிலிலே திருச்சுற்றிலே இருக்கக்கூடிய அந்த சிற்பக்கலைகளையெல்லாம் பார்த்தால் தமிழ்நாட்டிலேயே ஒரு தனித்த சிறப்பு. அந்த கொடிமரம் ஏற்றப்பட்ட இடத்தில் ஒரு 4 கால் மண்டபம் இருக்கிறது. அதில் ஒவ்வொரு தூணும், ஒரு தூணு 10 தூணை சேர்த்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குங்க. இந்த கலைகளை எல்லாம் சங்கிலி, கல்லாலான சங்கிலியை போட்டு அற்புதமான வடிவமத்தில் அமைத்து வைத்திருக்கிற சிறப்பு அந்த திருக்கோவிலுக்கு இருக்கிறது. 12 மணிக்கு கோபூஜை தரிசனம் என்பது அந்த திருக்கோவிலினுடைய சிறப்பு. உமையம்மை ஈசனாகவும், ஈசன் உமையம்மையாகவும் உடை மாற்றிக்கொண்டு மக்களுக்கு காட்சி தருகிற சிறப்பு அத்தனையும் கொண்டிருக்கக்கூடிய அந்த திருவானைக்கா திருக்கோவில். கஜேந்திரன் என்று சொல்லக்கூடிய அந்த யானைக்கு மோட்சத்தை கொடுத்து, சிலந்திக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுத்து, அந்த வாய்ப்பையும் மன்னனாக பிறக்க வைத்து அற்புதமான திருக்கோவில் எழுவதற்கு அந்த காலத்திலே ஈசன் அருள் செய்திருக்கிறார் என்பதை பார்க்கிற பொழுது ஒவ்வொரு திருத்தலமும் ஒரு தனித்தன்மை கொண்டதாக, குறிப்பாக பஞ்சபூத தலங்கள் சிறப்புடையதாக. இங்கிருக்கக்கூடிய அம்மை நீராலேயே காவிரியிலே பார்வதி தேவி சிவலிங்கம் அமைத்து வழிபட்ட காரணத்தினால் அப்புத்தலம் என்ற பெருமையை பெற்றது என்பதை பார்க்கிற பொழுது நம் சைவத்திற்கு இருக்கக்கூடிய பெருமை நமக்கு உணர்கிறோம்.
அந்த சைவ திருக்கோயில்களுக்கு இருக்கிற சிறப்பு உணர்கிறோம். ஒவ்வொரு திருக்கோவிலிலும் எழுதப்பட்ட தேவார பாடல்களை உணர்கிறோம். அதையெல்லாம் பொக்கிஷமாக அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சென்று போய் கொடுங்கள். கோயில்கள்தான் நமக்கு கலைக்களஞ்சியம், கோயில்கள்தான் நமக்கு நீதிமன்றம், கோயில்கள்தான் கல்விச்சாலை, கோயில்கள்தான் மருத்துவச்சாலை, கோயில்கள்தான் நமக்கு வாழ்க்கை. கோயிலை மையமிட்டு வாழ்க்கையும் நகரமும் இருந்த வரையில் எந்த சிக்கலும் இல்லை. இன்றைக்கு கோயில்கள் எல்லாம் ஊரின் ஒதுக்குப்புறமாக போய்விட்டது, ஊர் எங்கோ வளர்ந்து விட்டது, புறவழிச்சாலைகள் எங்கோ போட்டு விட்டார்கள். கோயிலை விட்டுவிட்டோம். கோயிலை விட்டு விடுவது தாயை விட்டு விடுவது போல, பண்பாட்டை விட்டு விடுவது போல, நம் சொத்துக்களை இழப்பதைப் போல. ஆகவே கோயில்களை பராமரிக்கிற தன்மை, உழவார பணிகள் செய்கிற தன்மை, இதையெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து கொடுத்தால் இன்னும் எத்தனை காலமானாலும் சைவம் தழைக்கும், ஆன்மீகம் ஓங்கும். பாரதி சொன்னது போல, உலகத்திற்கு வேண்டிய ஒளியை இந்தியா வழங்கும் என்ற பெருமை நம்முடைய திருக்கோயில்களாலேயே கிடைக்கும் என்று சொல்லி இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து கேட்ட சான்றோர் பெருமக்கள், என்னோடேயே வந்தீர்கள். நான் சொன்னது போலவே உங்களுடைய கண்களையும் காதுகளையும் என்னிடத்தில் கொடுத்து திருவானைக்கா திருக்கோவிலுக்கு எந்த செலவும் இல்லாமல் போயிட்டு வந்துட்டோம். பஸ்ஸு ஏறலை, இடிச்சு பிடிச்சி நீ இடம் கிடைக்கலன்னு திண்டாடலை, டிக்கெட்டு வாங்கலை, எதுவுமே செய்யலை. ஆனால் அகிலாண்ட நாயகியையும் அப்புலிங்கநாதரையும் தரிசித்த மன நிறைவு நமக்கு இருக்கிறது. வானைக்காவில் வெண்மதி மல்கு புல்கு வார்சடை, தேனைக்காவல் இன்மொழி தேவிபாகம் ஆயினாள், ஆனைக்காவின் அண்ணலை அபயமாக வாழ்பவர் ஏனை காவல் வேண்டுவார்க்கு ஏதும் ஏதம் இல்லையே என்று எழுதி வைத்தார்கள். அப்படி துன்பங்களையெல்லாம் நீக்கி இழந்த செல்வத்தையெல்லாம் மீண்டும் பெற்று தமிழகம் பழமை சார்ந்த, பண்பாடு சார்ந்த, கலைகள் சார்ந்த, ஆன்மீகத்தில் தழைத்து ஓங்க மார்கழி பெருவிழா நிச்சயம் காரணமாக இருக்கும் என்ற மகிழ்ச்சியோடு உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.